வந்துட்டு தங்கச்சி எங்கமா போயிட்ட தங்கச்சி ஏமா அங்க போய் உட்கார்ந்திருக்க அம்மா நீ ரொம்ப பயந்துட்டியா இன்னும் கொஞ்ச நேரம் நீ வரேனா நான் செத்தே போயிருப்பேன் இனிமே அந்த மாதிரிலாம் செய்யாதம்மா வா அப்பா பொழுது விடிஞ்சிச்சு பைத்தியம் யார் பைத்தியம் உங்க அப்பா பைத்தியம் உங்க தாத்தா பைத்தியம் உங்க அண்ணன் பைத்தியம் சின்னே இப்படி காலையில எழுந்த உண்ணியே கண்ணா முச்சு விளையாடிக்கிட்டு ஏ முகத்துல முழிக்கிறத விட சாமி முகத்துல முழிச்சாலா பைத்தியம் அந்த சாமியை தான் உன் முகத்திலேயே பாக்கறேன் நல்லா இப்படி என்னையே பாத்துட்டு இருந்தா நீ பாக்குறத என்ன போய் குளிச்சு எல்லாம் ரெடி தாதா என்ன பண்ற வா வா இதோ வந்துட்டேன் उत्पत्ति ராமு இன்னைக்கு நம்ம யூனியன் மீட்டிங் மறந்துட்டியா ஓ யூனியன் மீட்டிங் இருக்குல எனக்கு தான் தெரியுமே வீட்டுக்கு வந்துட்டா உனக்கு தங்கச்சி தவிர வேற எதுவுமே நினைவுல இருக்காது ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுடா காபி அஸ்கிராஸ் அதா நீ மட்டும் இப்படி இவ்வளவு ருசியா காபி போடுற கை ராசிடா என் தங்கச்சி கைப்பட்டா இனிக்கும் கால்பட்டா துளுக்கும் கண்பட்டா செழிக்கும் அடாடாடாடாடாடா உன் மீட்டிங் இங்கயா இல்ல யூனியன் டியா ஏன்னா இப்படி வளரிக்கிட்ட ஓ வளரணும் நான் யூனியன் நினைச்சிட்டேன் வா 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 இது வாங்க வாங்க வணக்கம் 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 வாங்க வாங்க உங்களை எல்லாம் இப்படி ஒண்ணா பார்க்கிறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா தொழிலாளிங்க இப்படி தான் ஒத்துமையா இருக்கு சார் நம்ம தொழிலாளர் யூனியனுக்கு தான் தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கோம் குட் செலக்சன் சின்ன வயசு பெரிய சுமந்துடுவேன் நினைக்கிறேன் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள உறவு சுமூகமா இருந்துச்சுன்னா எனக்கு எந்த விதமான சுமையும் இருக்காது முதலாளி எக்ஸாக்ட்லி கங்கராஜுலேஷன் உங்க பாராட்டுதலுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி ஆனா இந்த பாராட்டுனால மட்டும் தொழிலாளி வாழ்ந்துட முடியாது முதுகுல தட்டி கொடுக்கறதுனாலே ஒட்டுக்கிடக்கிற அவனுடைய வயிறு நிரம்பிடாது முதலாளி கொடுக்க வேண்டியதை காலமறிஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பாரம் இல்ல எங்களுக்கும் கஷ்டம் இல்ல வெரி குட் பதவிக்கு வந்ததும் பெரிய பேச்சாளனாகவே மாறிட்டியே அப்படி இல்ல ஆல் ரைட் இப்ப நான் என்ன செய்யணும் எதிர்பார்க்கறீங்க ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த அந்த போனஸ் விஷயம் போனஸ் மட்டும் என்கிட்ட கேட்க கூடாது ஏன் கூடாது கேக்குறது எங்க உரிமை கொடுக்க வேண்டியது உங்க கடமை போனஸ் ஒரு சிறு தொகையை கொடுத்து லாபத்துல பெரும்பகுதி அனுபவிக்கிறதுக்கு நான் இதயம் இல்லாத முதலாளி இல்ல பாடுபட்டு உழைக்கிற தொழிலாளிகளுக்கு லாபத்துல பெரும்பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் நான் என் லாப கணக்கை பார்த்து முடிச்சு உங்க பங்கு தர நேரத்துல அதை நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லி என் மனசை புண்படுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு பங்கு வேண்டாம் போனஸே போதும்னா அது இப்பவே சொல்லிடுங்க சார் ஒவ்வொரு முதலாளியும் உங்களை போலவே இருந்துட்டான் நாட்டுல தொழிலாளர் போராட்டமே வராது சார் முதலாளி உங்க பேச்சினால எங்க மனசு புழுந்தது இனிமே உங்க செய்கையினால எங்க வயிறு புலரணும் நாங்க வரோம் என்ன வாஸ் என்னதான் ஆச்சரியமா இருக்கா முட்டா எந்த முதலாளிக்கடா கணக்கு புத்தகத்துல இதுவரைக்கும் லாபம் வந்திருக்கு லாபத்துக்கு ஆசைப்படுற தொழிலாளிங்க நஷ்டத்தையும் ஏத்துக்குத்தானே வேணும் எப்படி பாஸ் உங்களை தேர்தலில் நிறுத்தாமலே மந்திரி ஆக்கணும் உண்மையிலேயே நீங்க ஒரு அவதார புருஷன்
அவதாரத்தை அடிக்கடி மாத்துறதுனாலதான் ஆண்டவனுக்கே அறிவு அதிகமாச்சு. எங்கடா என் தூண்டில் கார்ல வச்சிருக்கேன். ஆமா, இந்த நேரத்துல மீன் பிடிக்க போறீங்க? இந்த ஒரு குளத்துல இந்த நேரத்துல தாண்டா மீன்கள் தன்ன மறந்து நீந்தி விளையாடும். நல்ல நல்ல மீன் கிடைக்கிறதாக ஊர்ல சொன்னாங்க, அதனால போட்டேன். என்ன சொன்னே? ஏமா கத்துற, நான் வெறும் மீனுக்கு தான் தூண்டில் போட்டேன், அதுல நீ வந்து மாட்டிக்கிட்ட, அது ஏன் தப்பா? சும்மா கத்துற, காட்டுல நான் கைய வீசினேன், இடையில உன் கண்ணு வந்து மாட்டிச்சு, அது ஏன் தப்பா? அழகு ஏத்தா போல குறும்பாவும் பேசுறேன். உன் பேர் என்னம்மா? யோ, அடுத்த கண்ணா எப்படி இருக்குது? இன்னொரு தடவை உன் கை அதுல படுமான்னு ஏங்கி கிட்டு இருக்கு. சொரண கட்ட உடம்பு அங்கிரி போலாம். வாட் எ ஸ்வீட் கேர்ள். ஐயோ 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 ஐயோ, கெட்டால காரியத்தை இந்த கையை விட. ஐயோ செய்வா செய்வா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி காரியத்தை நான் செய்யாதேன்னு? நாளைக்கு வேற ஒரு வீட்டுல போய் வாட போற பொண்ணு கையில கல்ல போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? நான் இல்ல தரிப்பே, நான் செய்ய மாட்டேன். எல்லா வேலையும் நீயே செஞ்சுதான். இந்த வீட்ல எனக்கு என்ன வேலை இருக்கு? போ, மூஞ்சி பண்ணு. இந்த வீட்டுல நீ என்ன வேலை செய்யணும்? உனக்கு என்ன நான் பரம வச்சிருக்கேன் பாரு. என்ன தொடாத உடனே ஆரஞ்சு போல. உங்க அண்ணன் ஏழம்மா, உன்னை கட்டி கொடுக்க போற இடத்துல கை நிறைய என்னால பொருள் கொடுக்க முடியாச்சு போனாலும் கண்ணிறஞ்ச பொண்ணா கொடுக்கலான்னு ஆசைப்பட்டு வச்சிருக்கேன். என்னுடைய ஆசையெல்லாம் கெடுத்துருவ போல இருக்கம்மா. எனக்கு மட்டும் கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா உன்னை மகாராணி மாதிரி வச்சு பாப்பனே. ஏ அழுவுற, அதான் மகாராணின்னு சொல்லிட்டேனே. இந்த மகாராணிக்கு பசிக்குது, இந்த சேவகனுக்கும் தான் பசிக்குது. ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம். ஐசுக்கு நீ பண்ற குடிவாரத்துக்கு சம்பந்தமே இல்லையே, நான் என்ன பண்ண போறோ? ராதா, உனக்கு நல்ல வாழ்வை கொடுக்கணும்னு அப்பா அம்மா கிட்ட வேண்டி. என்னம்மா இது? அம்மா அப்பாவை கும்பிடுனா என்ன கும்பிடுற?
அப்பா மணிபால் போனது நான்தா சார் வழியில போலீஸ் செக்கிங் இருந்ததாமே ஆமா சார் என்ன கேட்டாங்க இந்த டூரிஸ்ட் வண்டி அடிக்கடி இந்த பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு செக் பண்ணாங்க அவ்வளவுதானே வேற ஒண்ணும் ஃபாலோ பண்ணலையா இல்ல சார் வெரி குட் தாஸ் இவங்க கிட்ட எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கிட்டு பணத்தை கொடுத்தேன் ஓகே பாஸ் ஆமா பார் என்ன ஒரு மாதிரி ஆயிருக்கற இந்த 20,000 உனக்கு ஸ்பெஷல் டூரிஸ்ட் கம்பெனி ஆரம்பிச்சு அதன் மூலம் வெளியூர்ல இருந்து கடத்தல் வியாபாரம் செய்யறங்கற ஐடியா கொடுத்தவனே நான் தான் இல்லன்னு நான் சொன்னேனா இந்த பிசினஸ்ல சரிபாதி பங்கு தரேன்னு சொன்னேன் சொன்னபடி என் பங்கு கொடுத்துருங்க இல்ல அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல வா ஏன் இப்படி ஆத்திரப்படுறேன் ஜியோ கல்யாணம் ஆகாத ஒண்டி கட்ட பணம் உங்ககிட்ட இருந்தா என்ன எங்கிட்ட இருந்தா நேரு எங்கிட்ட இருந்தா ரிசர்வ் பேங்க்ல போட்டு வச்ச மாதிரி சேஃபா இருக்கும் மிஸ்டர் மூர்த்தி பணத்தை சம்பாதிக்கிறது பூட்டி வச்சு அழகு பாக்குறதுக்கு இல்ல வாஸ்தவம் நீங்க என் பங்கை கொடுத்துருங்க நான் போயிடுறேன் ஆல் ரைட் ரொம்ப வற்புறுத்துறேன் எவ்வளவு பங்கு 13,00,000 வர்ற 13-ஆம் தேதி வா உன் கணக்கை தீர்த்துறேன் இது கடைசி தவணையா இருக்கட்டும் தேங்க்யூ அன்னைக்கு குளத்தங்கரையில என் மனச கவர்ந்த அதே பொண்ணு ஆஹா என்ன அழகு என்ன அழகு பாஸ் அந்த பொண்ணு யார் தெரியுமா தெரிஞ்சுக்கத்தானடா துடிக்கிறேன் நம்ம லேபர் லீடர் ராமுவோட தங்கச்சி இந்த பொண்ணு மேல அவன் உயிரையே வச்சிருக்கான் நானும் தான் உயிரை வச்சிருக்கிறேன் பாஸ் இந்த விஷயம் ராமுவுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா என்னடா அப்படி வச்சிட்டு போம்மா அப்படி வச்சிட்டு போறதுக்கான கொண்டு வரல நீ இப்ப சாப்பிட வரப்பறியா இல்லையா வேலை செய்ய போது என்ன தொல்லை பண்ண கூடாது பெரிய வேலை வெட்டி முடிக்கிற வேலை மணி 2 ஆச்சு நீ இப்ப சாப்பிட வரப்பறியா இல்லையா எனக்கு பாட்டி இல்லங்கற குறைய நீ தீத்துறம்மா நாராஜா இந்த பையல கவுனி எனக்கு பாட்டி கவுச்சு வா தேங்க்யூ தேங்க்யூ வா அங்கமுத்து தங்கமுத்து தண்ணிக்கு போனாடா தண்ணி குடத்தை கீழே வச்சு எங்கிட்ட வந்தாடா அங்கமுத்து தங்கமுத்து தண்ணிக்கு போனாடா தண்ணி குடத்தை கீழே வச்சு எங்கிட்ட வந்தாடா நீல குங்கும பாமா உன் சேலை விலகலாமா நீல கூந்தல் மீனா அதில் பாதி இரவல் தானா ஒன்பாயும் கேளும் மீட்டு அதில் டேயும் நைட்டும் ஹீட்டு ஒன்பாயும் கேளும் மீட்டு அதில் டேயும் நைட்டும் ஹீட்டு ஓ பாயில 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 ஓ பாயில 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 ஓ பாயில 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 ஓ பாயில 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 ஆபரேஷன் தேடிக்கிட்டு கூடம் பாக்கம் போனா ஆபரேஷன் இல்லாமலே அம்பள பொம்பளையான கோவா ஆபரேஷன் தேடிக்கிட்டு கூடம் பாக்கம் போனா கார்பரேஷன் லாரி ஒண்ணு கட்டி இருக்குது சாரி ஆசை கொஞ்சம் மீறி இவ 6 மாசம் கேரி ஓ பாயில 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 ஓ பாயில 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 ஓ பாயில 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 ஓ பாயில 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 இவன் காலேஜுக்கு போகாமலே
கல்வி மந்திரியான இவன் காப்பி ஹோட்டல் வச்சிருந்தவே உணவு மந்திரியான அது அந்த காலம் அந்த காலம் இவன் காப்பி ஹோட்டல் வச்சிருந்தவே உணவு மந்திரியான பாட்டு பாடும் ராமா நாம் படிக்க போகலாமா கூட்டம் போடுவோமா போராட்டம் நடத்தலாமா எதிர்காலம் எங்கள் கையில் இந்த தேசம் எங்கள் பையில் எதிர்காலம் எங்கள் கையில் இந்த தேசம் எங்கள் கையில் அங்கமுத்து தங்கமுத்து தண்ணிக்கு போனாளா தண்ணி கூடத்தை கீழே வச்சு எங்கிட்ட வந்தாளா லா 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 படிக்கும் எங்களுக்கு தமிழிலேதான் பக்தி அதை தடுக்க வந்தால் திரண்டு எழும் மாணவர்கள் சக்தி தமிழ் படிக்கும் எங்களுக்கு தமிழிலேதான் பக்தி அதை தடுக்க வந்தால் திரண்டு எழும் மாணவர்கள் சக்தி பொருளியலும் படிப்போம் நாட்டில் புது வழியும் வகுப்போம் அரசியலை மதிப்போம் இந்த ஆட்சியையும் பிடிப்போம் எதிர்காலம் எங்கள் கையில் இந்த தேசம் எங்கள் பையில் எதிர்காலம் எங்கள் கையில் இந்த தேசம் எங்கள் கையில் அங்கமுது தங்கமுத்து தண்ணிக்கு போனாளா தண்ணி கூடத்தை கீழே வச்சு எங்கிட்ட வந்தாளா அங்கமுது தங்கமுத்து தண்ணிக்கு போனாளா தண்ணி கூடத்தை கீழே வச்சு எங்கிட்ட வந்தாளா ஓ பாயில 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 ஓ பாயில 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 ஓ பாயில 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 ஓ பாயில 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 பையன் ஒரு காபி இந்த கடையில மனுஷன் நிம்மா எக்ஸ்கியூஸ் மீ நீங்க சமயபுரம் ஹைஸ்கூல்ல படிக்கல உங்க பேரு பஞ்சாட்சரல்ல ஆமா இங்க கூட எங்கேயோ பிளடி ஃபூல் நான் தான் ராமு கோபுரி வேணும் ஆமா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு டூரிஸ்ட் கம்பெனில மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த காவியா என் பேர்ல சேர்த்து போட பத்தா ரெண்டு எழுபத்தஞ்சு ரெண்டு எழுபத்தஞ்சா அஜிஜோ என்னப்பா பர்ஸ வண்டியில பெட்டிக்குள்ள வச்சுட்டேன் இருந்து எடுத்துட்டு வர எந்த எந்த வண்டிப்பா மெட்ராஸ் போற வண்டிக்கு மெட்ராஸ் போற வண்டியா அது இன்னேரம் அடுத்த ஸ்டேஷன் போயிருக்கும் அஜிஜோ இந்த மாதிரி ஆளை எத்தனை பேரை பார்த்திருப்பேன் என்னகிட்டே இது பண்றியா ஒழுங்கா காசை வை இல்லைன்னா சட்டையை கழுது கையடி சட்டை இல்ல பிடிச்சி எவ்வளவு கொடுக்க உங்க முதலாளிக்கு நேரங்காலம் எதுவுமே கிடையாதா நேரங்காலம் பார்க்காம வேலை வாங்குறவங்க தான் முதலாளி நீங்க என்ன சொல்றீங்க சார் கூட்டிங்களா பாராமா எனக்கு வேண்டிய ஒரு பார்ட்டி அவசரமா மெட்ராஸுக்கு போக வேண்டியிருக்கு அவங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ஆகட்டு சார் எப்ப புறப்படணும் இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு ராத்திரிக்கா நீ நைட் டூட்டி பாக்குறதுக்காக உனக்கு ஸ்பெஷலா 100 ரூபாய் தரேன் ஓகே பணத்தை பத்தி ஒண்ணு இல்லைங்க வீட்டுல வேற யாரும் துணை இல்ல
ஒரு ராத்திரி தானே காலையில வந்துட்டா ஒரு ராத்திரி தான் இருந்தால் நான் இல்லாட்டி போனா இங்க சரியா இருக்காதே பாருங்க ஆல் ரைட் எனக்கோ உன்னை விட்டா நம்பிக்கையான ஆடு கிடையாது அவங்களும் இன்னைக்கே போயாகணும் வெரி குட் நானே கார் ஓட்டிட்டு போறேன் முதலாளி நீங்களா வேற என்ன செய்யறது எனக்கு இங்க அவசரமான வேலை இருக்குன்னு தான் உன்ன போக சொன்னேன் நீ முடியாதுட்ட நான் போறேன் வேண்டாம் போறேன் நீ மட்டும் இல்லாம இருந்தா என் தங்கச்சியோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அவன் யாரு அவனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் நினைக்கிறேன் அவன் இந்த வட்டாரத்தை சேர்ந்தவனாத்தான் இருக்கணும் அதனாலதான் நீ இல்லங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கான் ராமு அன்னைக்கு எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு விரலக்கட்டை எடுத்து அவன் தலையில ஓங்கி அடிச்சிருக்கிறான் பாரு ரத்தம் சொட்ட சொட்ட ஓண்டான் தலையில கட்டு போடாம அவனால வெளியே வரவே முடியாது அதை வச்சு அவனை நான் கண்டுபிடிக்கிறேன் அவன் மட்டும் என் கையில கிடைச்சா இவ்வளவு அறிவுள்ள நீங்களே அறிவு கட்டத்தனமா நடத்திட்டேன் சொல்றியா பொம்பளை விஷயத்துல ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரனே ஆடி போயிட்டான்னா நான் எந்த முறைக்கு அது இல்ல பாஸ் இந்த விஷயம் ராமுக்கு தெரிய வந்தா பெரிய ஆபத்தா வந்து முடிஞ்சிருமே நான் தான் அவன் வீட்டுக்கு போனேன்னு அவனுக்கு எப்படி தெரியும் இந்த காயம் ஒண்ணு போதுமே நீங்க தான் காட்டி கொடுக்க இப்ப என்ன செய்யறது இந்த காயத்தை மறைச்சிட்டா எப்படி கொஞ்சம் இருந்தவர் நீங்க சொன்னபடி அந்த பார்ட்டி மெட்ராஸ்ல சேர்த்துட்டேன் ரொம்ப சீக்கிரமா திரும்பிட்டே எவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன சார் பிரயோஜனம் ஏறாமோ நேத்து நான் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரும் ஒரு அயோக்கியன் ராத்திரி எங்க வீட்டுக்குள்ள பூண்டிய தங்கச்சிக்கிட்ட திராட்டா பண்ணிருக்கான் உன் தங்கச்சி கிட்டியா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காரா இதுவரைக்கும் எனக்கு தெரியாத அப்புறம் தெய்வாதீனமா என் நண்பன் வந்து காப்பாத்திருக்கான் அந்த அயோக்கியன் தலையில காயத்தோட தப்பிச்சுக்கிட்டானா அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சு அவன் தலையை எடுத்துருக்கோ என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது சார் உனக்கு மட்டுமா அவன் யாருன்னு தெரிஞ்சா நானே போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன் என்னால உனக்கு ரொம்ப சிரமம் இல்ல இந்த 200 வச்சுக்கோ சார் இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளு கொடுக்குறேன் சார் அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் எனக்கு ஏனாமா வேணாம் கடனா கொஞ்சம் பணம் கொடுங்க உடனடியா என் தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கணும் அப்பதான் எனக்கு நிம்மதி அதுக்கப்புறம் காலம் பூரா நாயா உழைச்சாவது உங்க கடனை கட்டி கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும்னு கணக்கு பார்த்து சொல்லு எல்லாத்தையும் நானே கொடுக்குறேன் இந்த வார்த்தை ஒன்னே போதும் சார் அடுத்த மாசத்துக்குள்ளே என் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சேன் குட் லக் பாஸ் அவன் தங்க கல்யாணத்தை நானே இருந்து நடத்த போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த புது மலர் உங்களுக்கு சொந்தமாக போகுது அப்படித்தானே பாஸ் எஸ் தாஸ் நான் உனக்கு ஒரு சாக்லேட் சமாச்சாரம் சொல்ல போறேன் ஆண்டு உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சதா ஆமா பெரிய ப்ரமோஷன் இதுவரைக்கும் நான் அண்ணனா மட்டும்தானே இருந்தேன் இன்னும் கொஞ்ச நாள்ல மச்சான் ஆக போறேன் என்ன நான் சொல்றேன் உனக்கு மாப்பிள பாத்துட்டு வந்திருக்கேன் டார்லிங் போய் தான் பாத்துட்டு வந்திருக்கேன் மாப்பிள
அம்மா எப்படி இருக்கான் தெரியுமோ? எனக்கு என்ன தெரியும், நானா பார்த்தேன். அப்படின்னா நீ பார்க்கணுமா? இந்த பார், அவங்க ரெண்டு நாள்ல இங்க வரப்போறாங்க. வந்தோன்ன நாட்டுப்புற மாதிரி தலையை குஞ்சுக்கிட்டு தலையில கோடு போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. மாப்பிளையை பார்த்து பிடிச்சது பிடிக்கலன்னு தான் சொல்லிடணும். இதுல ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலைமை இருக்கு. என்னன்னா, அவங்க வந்தோன்ன உன்னை பாடம் சொல்ல போறாங்களாம். பாவம், அந்த மாப்பிள்ள பையன் என்ன பாவம் பண்ணானோ. பாட்டு யாரு மோசம்னு சொன்னா சும்மா கிராஃபோன். பாட்டு இருக்குமா? மாப்பிள்ள பையன் தான் உன்னை பார்த்தோன்ன இந்த பொண்ணதான் கட்டிக்குவேன்னு காலில் விழுந்து கும்பிட போறானே. நான் இதுதான் சமயம் பார்த்து பொண்ணுக்கு என்ன நகை போறன்னு கேட்பேன். நகை எதுக்குப்பா? நீதான் மகாலட்சுமியே எங்க வீட்டுக்கு அனுப்புறியே அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் அண்ணன் பாருங்க, ஏதாவது நகை போட்டு தான் தீர்வேன்னு சொல்லுவேன். அவங்க கேட்கறது கிட்டும் நீ கேளு, நான் உனக்கு என்னம்மா நகை போடும்? எனக்கு இல்ல, நீ சொல்லித்தான் தீரணும். நீ சொல்லித்தான் தீரணும். ஏதாச்சும் உன்ன விட மாட்டேன். நீ சொல்லித்தான் தீரணும். வளையல் உடைச்சு போச்சுமா? கல்யாணத்தன்னைக்கு மலர்ந்த தாமரை மேல மகாலட்சுமி இருக்கிற மாதிரி நீ மணமேடையில் இருப்ப. மந்திர ஒலியும் மங்கள மேளமும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். மாப்பிள தாலி எடுத்து உன் கழுத்துல கட்டுவார். மலர் தூவி எல்லோரும் உங்களை வாழ்த்துவாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் நீ என் காலில் வந்து விழுந்து, அண்ணா நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன், என்னை அனுப்பிச்சு வையின்னு கேட்பேன். எனக்கு என்னமோ இப்பவே கல்யாணம் ஆகிட்ட மாதிரியும், உன்னை விட்டு என் புருஷன் வீட்டுக்கு போயிட்ட மாதிரியும் பைத்தியம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. மண்ணுக்குள்ளேயே பொண்ணு இருந்துட்டா அந்த பொண்ணுக்கு மதிப்பு இல்லம்மா. அது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தாதான் பொண்ணுக்கும் பெருமை, அது இருந்த மண்ணுக்கும் பெருமை. அதே மாதிரி நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருந்தீன்னா அதை பார்த்துக்கிட்டே நான் என் வாழ்க்கையை ஓட்டிடுவேம்மா. அதை பார்த்துக்கிட்டே நான் என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்? என் போட்டோ பத்திரிகையில வந்துருச்சு. என்னடா இது, ஒவ்வொருத்தர் தன்னுடைய போட்டோ பத்திரிகையில வரலன்னு நினைச்சு அழுகுறான். நீ வந்ததுக்காக அழுகுற? நீ பாரு, நீ அழுவ. என்ன, இவங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்களா? எங்க இருந்தாலும் புறத்து வாழ்னு சொல்லி இவன் போட்டோட விளம்பரம் கொடுத்துருக்காங்க. டேய் உருப்ப, ஐயோ இந்த அநியாயத்தை நான் இப்பதான் முதல் வாட்டி கேள்விப்படுறேன். வீட்டுக்காரனே விருந்தாளிய வெளியே துரத்துற நிலைமைக்கு ஆளாயிட்டு பேசிக்கிட்டே நின்னுட்டு இருக்கீங்களே. சரி உட்கார்ந்து பேசுவோம். சரி போச்சுக்காத, நான் புறப்படுறேன். ரயிலுக்கு பணம் வேண்டாமா? வேண்டியது இல்ல. எங்க ஊர் ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப நல்லவர், பரிதாபப்பட்டு விட்டுருவாரு. டிக்கெட் வாங்கிட்டே போனோட லெட்டர். கண்டிப்பா இந்த பணத்தை திருப்பி அனுப்பும் போது அதே மணி ஆட்டோ பாரத்தில் எழுதிட மாட்டேன். நீ திருப்பி அனுப்ப வேண்டாம். அம்மாவுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து சேரு. நான் இல்லாம தங்கச்சி கல்யாணம் நடக்குமா? நான் தானே சமையல. சமையல் செக்ஷனுக்கே நான் தானே இன்சார்ஜுங்கிற. புறப்படு. இப்ப நான் எதுக்காக போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் ஏதாவது ஓரை கூட்டானா நம்ம அத்தனை பேத்துக்கு ஆபத்து. அரை மணி நேரத்துல இந்த இடத்த காலி செய்யணும். உடனே ஏற்பாடு செய்யும். அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி அலர்? எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் சொன்னாங்களே. ஆக்சிடென்ட் உங்க அண்ணனுக்கு இல்ல, எனக்கு தான். அன்னைக்கு உன்னை பார்த்ததுல இருந்து என் உடம்பு நெருப்பா கொதிக்கும். அதுக்கு மருந்து உங்ககிட்ட தான் இருக்குன்னு டாக்டரே சொல்லிட்டேன்.
மரியாதையா கதவை திறந்துடு. இல்ல இன்னொரு கண்ணத்தை நீ கிடைக்கும் காத்துட்டு இருக்க. கமா கிட்ட வராது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் எண்ண பறிக்கவே பறிக்காத. பிடிவாதம் பிடிக்க இதுவா நேரம்? இப்படிப்பட்ட நேரத்துல தங்கச்சி மனசு இருக்கே அது இந்த தங்கம் மாதிரி நல்லா இருக்க. வரணி தம்பி அணையில் ஜாக்கிரத. இது என் உயிரை விட மேலானதுன்னோ. என்ன பாஸ் விருந்து எப்படி? விருந்து ஆவது மண் ஆவது. என்னாச்சு பாஸ்? அவ இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். ஐயோ அவளை கொண்டுட்டீங்களா? என் ஆசை நிறைவேறதுக்குள்ள அவ ஆத்தரை விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்ன முடிக்கிற? ஒழிஞ்சது ஒரு சனி என்ன விடு. இன்னொரு சனி இங்க வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. பால் தானே அவன் இன்னைக்கு வருவான் எனக்கு தெரியும். இந்த இதில் அவனுக்கு சேர வேண்டியதை வச்சிருக்க. என்ன பாஸ்? முட்டா இன்னைக்கு அவன் கணக்கு கட்டிட்டு. ஓகே பாஸ். ஹலோ மிஸ்டர் பால், பணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. முதலாளி என்ன சொல்றாரு? அவர் இந்த காலத்தை அரிச்சந்திரன் வார்த்தை கொடுத்தாரு, மாறவே மாட்டார். இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய மொத்த பணம் இதுல இருக்கு. அட நான் நம்பவே இல்லையே. ஆமா எங்க அவரு? கொஞ்சம் வேலையா இருக்காது, அதனால உங்க கணக்கு தேக்க சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காரு. நான் நாளைக்கு வந்து அவரை நேர்ல பார்த்து நன்றி சொல்றேன்னு சொல்லுதா? மன்னிக்கணும், இன்னைக்கே உங்களை அனுப்ப சொல்லிட்டார். Thank you.
அம்மா ராதா, இந்த குழியை உங்கள்கிட்ட தப்பிச்சு போயிட்டியாமா? நீ எங்க பார்க்க, நீ எங்க இருக்க? உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாலே உன்னை இங்க கூட்டிட்டு வந்து அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். ராமு, நீயா? ஆமா, நம்பிக்கைக்கு பாத்திரமான தொழிலாளி நம்பிக்கை துரோகம் செய்த முதலாளியை பார்க்க வந்திருக்கான். என்ன சொல்ற? சொல்ல வரல, கேட்க வந்திருக்கேன். ராதா, யார் அது? ஒருத்தி கும்பிட குறிஞ்ச முதுகலை கத்தியால குத்துற மாதிரி நீ என்ன மோசம் பண்ணிட்டு இல்ல? ராமோ, யாரோ இல்லாதது பொல்லா சொல்லி உன்னை எனக்கு எதிராக ஏவி விட்டுட்டாங்க. அதை நம்பாரேன். ஒருத்தி கடைசியா கேட்கறேன், என் தங்கச்சி எங்க? உன் தங்கச்சியா? அவளை நான் பார்த்ததே இல்லையப்பா. பார்த்ததில்லை? குளக்கரையில் அவளை நீ பார்க்கல? அவளுக்கு துள்ளி போடல? சரி, இந்த காயம் உனக்கு எப்படி விட்டது சொல்லு. அது வந்து சொல்லு. ராமோ கோச்சுக்காத, நான் உண்மையை சொல்லிடுறேன். உன் தங்கச்சிக்கு என் மேல ரொம்ப நாள் ஆசை. திடீர்னு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோனு பிடிவாதம் பிடிச்சு பாவி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தங்க மேலே பழி போடு. மரியாதையா ஓடி போயிடும், இல்ல சுட்டு இந்த பணத்தை பரிசோதனை கொண்டு வாங்க. அரங்க யாரும் இருக்கிறதாவும் தெரியும். அவனுடைய போட்டோ கிடைச்சாலாவது சுலபமா கண்டுபிடிச்சது. போட்டோ கிடைச்சா அவனை கண்டுபிடிக்க நீங்களும் நானே இருக்கு. பேப்பர்ல போட்டா பொதுமக்களே கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க. இது இங்கே இருக்கட்டும், நான் பாக்குறேன். சாவியை கையில் கொடுத்துட்டு போயிருக்கான். காரை என்னாலும் தள்ள முடியாத. தாதா,
இந்த வளையல உன் கையில போட்டு பார்க்கலாம் நீ எவ்வளவு ஆசையோட வந்தம்மா பிள்ளைய மாத்திட்டு போயிட்டியம்மா என்னைய மாத்திட்டு போயிட்டியே எங்கம்மா போனே தங்கச்சிக்கு ஆசையா தங்க வளையல் வாங்கி வச்சிருந்தேன் அதை திருடிட்டு போறாங்க என் போலீஸுக்கு சொன்ன போலீஸ் எடுக்கு வளையல் போனா போட்டு அதை போட்டுக்க வேண்டிய என் தங்கச்சியே காணாம போயிட்டான் தங்கச்சி காணுமா ஆமா எனக்கு இந்த உலகத்துல இருந்த ஒரே சொந்தம் ஊரு ஊரா தேடி பார்த்துங்க கிடைக்கல அப்படியா நான் இப்ப ஒரு சாமியார் கிட்ட போறேன் நீ எங்கூட வா அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தாச்சுடா உன் தங்கச்சி எங்க இருக்கேன்னு அவர் சொல்லிடுவார் ரொம்ப சந்தோஷம் வாங்க போலாம் அப்ப தள்ளு எது கார என் பெட்ரோல் இல்லையா இருக்கு இன்ஜின் ட்ரபிள் டிரைவர் ட்ரபிள் அடுவாய் பய சுச்சுக்கு என் கையில் கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு போயிட்டான் பரவாயில்லைங்க நான் கார் ஓட்டு வாங்க போல அப்படியா ரொம்ப சந்தோஷம் தம்பி சாமி திருஷ்டையில் இருக்கிறார் கண்ணை முடிச்சு யார பாப்பாருன்னு சொல்ல முடியாது முதல்ல ஒன்ன பார்த்து கூப்பிட்டாரோ நீ போ உன் தங்கச்சி விஷயத்தை பத்தி கேளு நீ அதிர்ஷ்டக்கார உன்னைத்தான் கூப்பிட்டுருக்காரு நீ போ தம்பி உன் முகத்துல ஏன் இந்த கலவரம் என்னுடைய ஒரே உடன்பிறப்பு என் தங்க என் உயிரே அவதான் அந்த பொண்ணு எங்கேயோ காணாம போயிட்டான் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன் கிடைக்குது இப்ப அவ உயிரோட இருக்கிறாளா இல்லையாங்கிறதே சந்தேகமா இருக்கு தம்பி கவலைப்படாதேப்பா இது உனக்கு சோதனை காலம் வேதனைகளை தாங்கிக்கொள் விடுவு காலம் பிறக்கும் தைரியமா இரு உன் தங்கை உயிரோட தான் இருக்கான் இந்த ஊர்லயே தான் இருக்கான் சஞ்சலப்படாம தேடுப்பாரு நிச்சயம் கிடைப்பான் போயிட்டு வா தம்பி தம்பி என்ன சொல்லாம கொள்ளாம கம்பி எழுதியே மன்னிச்சுக்கணும் என் தங்கச்சி இந்த ஊர்ல தான் இருக்கான் சாமியார் சொன்னோடனே அவளை தேடணுங்கிற ஆர்வத்துல உங்களை மறந்து ஆமா இப்படியே போனா எங்கிட்ட தேடுவேன் செலவுக்கு வச்சுக்கோ எனக்கு பல வேண்டாம் உங்களால முடிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு வேலை கொடுங்க வேலையா சரி நாளை காலையில 9 மணிக்கு என் மகளாவுக்கு வா இந்த ட்ரெஸ் இந்த பாரு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வராதே நல்ல ட்ரெஸ்ஸா தச்சு போட்டுவான் இந்தா சரி ரொம்ப நன்றி என்ன என்ன அம்போன்னு விட்டுட்டு போறியே என்னையும் வண்டியும் செட்டுக்குள்ள கொண்டு விட்டுட்டு வண்டியில நான் உன்னை அடைய எந்த தவம் செய்தேன் சுந்தர யார் நீதானா ஏப்பா சொன்ன மாதிரி தான் குண்டு போட்ட மாதிரி வந்தது என்னட்டிய கொஞ்ச நேரம் பொறுத்து வந்திருக்கப்படாது பொறச்சுக்குவேன் சரி வேலை கேளு வேலை கொடுக்கறேன்னு தானே வர சொன்னீங்க அட வெளியே தாங்கன்னு சொன்னேன் இப்ப கொஞ்சம் சொல்ல முடியாது எனக்கு பவர் இல்ல எனக்கு மேல ஒரு தலை இருக்கு ஓஹோ அப்படியா விஷயம் அதுவேதான் மகா விசாரி தெரிஞ்சுக்கிட்டேன் கேளு 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 சார் ஒரு வேலை கொடுங்க சார் வேலையா வேலையும் கிடையாது ஒரு மண்ணா கட்டி கிடையாது வெளியே போச்சு சார் உங்க காலை பிடிக்கிறேன் சார் வேலையில் சேர்ற வரைக்கும் காலை பிடிப்பீங்க அப்புறம் கண்டிப்பா கழுத்தை பிடிக்க மாட்டேன் சார் கழுத்தை பிடிச்சா பரவாயில்லையாப்பா கூட்டத்தை சேர்த்து கொடியில பிடிப்பீங்க ஐயோ புலி கொடுக்கற முதலாளி தெய்வமா நினைக்கிறவன் சார் நான் நான் சொன்னா சொன்னதுதான் அந்த முடிவை யாராலும் மாற்றவே முடியாது ஆமா ஏன் முடியாது என்னால முடியும் தம்பி உன் பேர் என்ன எங்க வந்த என் பேர் ரவிமா இங்க டாக்ஸி டிரைவர் வேலை காலி இருக்குன்னு சொன்னாங்க அதனால வந்தேன் ஓஹோ அருந்ததி இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தா ஆளுக்கு என்ன குறைச்சல் தம்பி நல்லாதான் இருக்கு அருந்ததி இந்த வாங்க நீங்க என் புருஷன்
இது நான் செய்த பாக்கியமே பாக்கியம். அந்த அளவாடா நில்லுங்க. இந்த வீடு, இந்த டாக்ஸிங்க, சொத்து வச்சு இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு தந்தது. இதுக்கெல்லாம் முதலாளி நான் தான். இதுல நீங்க தலையிடவே கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது. தம்பி, நாளை காலையிலேயே வேலைக்கு வந்து சேருங்க. உத்தரவுமா சார். அதான் வேலை கரெக்டா சாப்பிடறேன் சாரும் மோரும். நான் வரேன். நானும் வரேன். அவன் பின்னாடி எங்க போறீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத மனுஷன். அருந்ததி, ஏன் இப்படி எரிஞ்சு விடுகிற? நான் இப்ப என்ன செய்யணும்? நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்க சொன்னேன், என்னாச்சு? நீ ஒண்ணு நான் பார்க்காம இருக்கிறேன். பார்க்கிறவனங்களை எல்லாம் என் மாப்பிள்ளைன்னு நினைச்சுட்டு தான் பாக்குறேன். ஆனா ஒரு பய கூட கிடைக்க மாட்டேங்கிறானே. அது உங்க பார்வை கோளாறு. பார்வை கோளாறாவது இந்த வட்டாரத்தில் கல்யாணம் ஆகாத அத்தனை பசங்களை எல்லாம் கேட்டு பாத்துருக்கிறேன். என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னத சொன்னா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன் சொல்றேன். எதுக்கு ஒரு ரெண்டடி எட்டு இல்ல சொல்லட்டுமா? அடங்கா பிடாரி அருந்ததிக்கு மருமகளாம் போறத பார்க்கலாம், ஆற்றுல சேத்துல விழுந்து சாகலாம்னு சொல்றாங்க. ஆம்பளைங்களா அவங்க? இந்த ஊர் மாப்பிளையே வேணாம், வெளியூர் மாப்பிளையா பாருங்க. எப்படியும் கல்யாணம் சீக்கிரமா நடக்கும், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நல்ல வேலை பொண்ணையும் கொப்பம் கொடுத்த வீடு கீடு ஆசி பூசி சாட்சியோட சேர்க்காம என்னது? நிறைய படிச்சவனா மாமியாருக்கு அடங்கி நடக்கக்கூடிய நல்ல மாப்பிளைய பாக்குறாங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ள ஆம்பளையா இருக்க மாட்டான். ஆஹா, எங்க வீட்டுல எங்க அம்மா வச்சதுதான் சட்டம். அவங்கள கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. மூச்சுக்கு மூச்சு அம்மா அம்மான்றிய. உனக்கு அப்பனே இல்லையா? இருக்காரு. ஆனா சொத்து புறாவே எங்க அம்மா பேர்ல இல்ல இருக்கு. அதுக்கப்புறமும் ஏன் இருக்காரு? முதல்ல அந்த ஆளை நான் பாக்கணும். உங்க அப்பன் பேர் என்ன? விலாசம் என்ன சொல்லு. ஜம்புலிங்கம், செம்புலி ஆண்டையார் தெரு, கொலகாரம் பேட்டை, ஏழு கிணறு கிட்ட.
அம்மா அம்மா என்னம்மா என்னாச்சு நான் தண்ணியில தவறி விழுந்துட்டேம்மா ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன ஆம்பளை ஒருத்த வந்திருப்பான் ஷூ கூட கழட்டாம தண்ணியில பாஞ்சிருப்பான் இவளை காப்பாத்திருப்பான் இந்த காலத்துல பொம்பளையே கிளியே விட மாட்டான்றாங்க பசங்க ஏமா அவன் தங்கச்சி சௌக்கியமா இருக்குதா ராதாவா ஏன்பா அது ஒரு பெரிய கடை அப்புறமா சொல்றேன் ஆமா இந்த ஊர்ல நீ என்ன வேலை பாக்குற டாக்ஸி ஓட்டிட்டு இருக்க அப்போ மெக்கானிக் வேலை க்ளோஸா எங்க தங்கி இருக்கிற டாக்ஸி ஷெட்ல இருக்கிறேன் என்ன பாரு இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கற மூட்ட முடிச்சுனா தூக்கி இங்க வா நான் இறந்துறேன் வேண்டாப்பா நான் அங்கேயே இருக்கேன் அம்மா சொல்லுங்கம்மா ஆமா தம்பி இவ்வளவு தெரிஞ்ச பிள்ளையா இருக்க எதுக்கு அங்க எங்க தங்கணும் லட்சுமி லட்சுமி வேண்டாப்பா அங்க என்ன நடக்குது உங்களை யார் பணத்தை வாங்க சொன்னது இந்த பா ரவி பணம் எங்கிட்ட கணக்கு மட்டும் அவர்கிட்ட புரிஞ்சுதா புரிஞ்சுது அட 60 ரூபாய் வசூலாயிருக்க பாத்தீங்களா தம்பிய பத்தி என்னமோ சொன்னீங்களே இந்தாப்பா இப்படிதான் கஷ்டப்பட்டு உழைக்கணும் இந்தாப்பா ஏனா 10 ரூபாய் ஏனா 10 ரூபாவா நீங்க பேசினா இன்னும் அதிகம் கொடுப்பேன் வரம்மா தம்பி தம்பி கொஞ்சிக்கிறேன் நீ போற வழியில் என்ன இறக்கி விட்டுறேன் அம்மா சொன்னா ஏத்திட்டு போறேங்க இல்லாட்டி மீட்டர் பணம் கொடுத்துருங்க ஏத்திட்டு போறேன் ஏங்கிட்டு போடவா எல்லாருக்கிட்டையும் தான் அவர் நடந்து போவாரு நீ போதும் அருந்தேதி அருந்தேதி என்ன குரல் மாறுது 2 ரூபா கூட பொடி தீந்து போச்சு பொடி வாங்குறதுக்கு 2 ரூபா செலவு பண்ணா குடும்பம் என்ன ஆகுறது இந்தாங்க 25 பைசா நான் 2 நாளைக்கு பொடி பைசா பேசப்படாது ஆமா உன்னை கட்டுனதுக்கு பதிலா ஒரு தூணை கட்டி இருக்கிறான் எல்லாரும் விளையாடுறீங்களா என் கல்யாணத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்கறான்னு சொன்னா செக்கு மாடு மாதிரி சுத்திட்டே இருக்கீங்க இவையான தலையில நிக்கிறான் அவனுக்கு மூளை முழங்கால இருக்குது தலைக்கு இறக்கிட்டு இருக்கான் கழுத்துல நின்ற பதுரா சும்மாடா நான் ஒரு ஐடியா கொடுக்கறேன்டா நாங்க எல்லாம் சேர்ந்து உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கோவில ரெடியா காத்துட்டு இருக்கோம் நீ ராவோடராவ காதல வீட்டுக்கு போ அவ தூங்கிட்டு இருப்பான் அவளை தட்டி எழுப்பி கூட்டியாந்து அறிவு இருக்கடா அவனுக்கு அவங்க வீட்டுல எல்லாருமே மொட்டை மாடியில படுத்திருப்பாங்க நான் பாட்டு காதலியை தட்டி எழுப்புறேன்னு சொல்லி தவறி போய் அவங்க அம்மாட சொத்து எழுப்பிட்டா ஜம்புலிங்கம் பொல்லாதவன்டா வந்துருச்சு என்னடா வந்துருச்சு மூளை தலைக்கு வந்துருச்சா இல்ல ஐடியா வந்துருச்சு காதை கொடு ஏன்டா மூளை தான் கிடையாது காது மாவானா உன் காதை கூட ஐயோ ஐயோ அம்மா அம்மா ஐயா அம்மாவுக்கு என்ன மீட்டா முழத்து அதான அம்மா அம்மா இதோ அம்மா அம்மா என்ன காப்பாத்துக்கு யார் பண்ணி என்ன 4 பேர் துரத்திட்டு வராங்க அம்மா நம்பாத இந்த பயலை பார்த்தா கோடி தேடி பாத்துருக்கல உங்க சொந்த அபிப்பிராயத்தை மூட்டை வச்சு வைங்க ஏங்க இது யாரு உங்க மகளா இல்ல பேத்தி நினைச்சேன் பாத்தீங்களா உங்க கண்ணுக்கு தான் நான் வயசான மாதிரி தெரியுது பாவம் இந்த பிள்ளைய பார்த்தா கோழி திருடணும் மாதிரியா இருக்கு அம்மா சாமி சத்தியமா சொல்றேன் எனக்கு ஒரு குத்தமும் தெரியாதுங்க என் முகத்தை நல்லா பாருங்க ஆமா கோழி திருடி முகத்துல வச்சு கட்டி இருக்கிறேன் ஜோ நீ சும்மா ஐயா புருஷங்க ஒரு உதவி செய்யணும் நாங்களும் அவரை கூப்பிடுறதா இல்ல அவர் மனசு மாற வரைக்கும் அவர் இங்கே இருக்கட்டும் வெளியே மட்டும் விட்டுடாதீங்க இந்தாங்க அவர் செலவுக்கு ரூபா 2000 இந்த பாருங்க இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா சோழப்பட்டிக்கு தந்தி அடிங்க நான் பறந்துகிட்டு வரோம் அம்மா அவர் மனசு போல நடந்துக்கோங்க ஆனா நான் ஜமீன்தார் இல்ல அப்படி இப்படி சொல்லி ஏமாத்துவாரு நம்பிடாதீங்க நான் நம்ப மாட்டேனே அவர் நம்பினாலும் நான் விட மாட்டேனே நான் வரட்டுமா ஐயா போயிட்டு வாங்க 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 தம்பி வாங்க உட்காருங்க நீங்க ரொம்ப அசதியா இருக்கீங்க நீங்க என்ன சாப்பிடுறீங்க உங்களுக்கு என்ன வேணுங்க நீங்க எதை கட்டாலும் கொண்டு வந்து தர தயாரா இருக்கீங்க என்னங்க இங்க இங்க இங்கன்னுகிட்டு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள மரியாதை ஏறி போச்சு
உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்களா? சரி சரி வர வரன்னு பேசிட்டு நிக்காதீங்க. மேல போய் தம்பி தங்கிறதுக்கு உங்க ரூம காலி பண்ணி கொடுங்க. என்னது என் ரூமா? என்ன வெளியே போக சொல்றியா? இங்க ஹால்ல இருங்க. அண்டாங்க என்னால என்ன உங்களுக்கு சண்டை? நான் ஏன் இங்க தங்கலாம்? நான் போறேன். தம்பி தம்பி நீங்க போறேன்னாலும் அவ விட போறது இல்ல. காரணம் என்னன்னா நீங்க யாருன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நான் யாருங்க? என்ன அடக்கம் என்ன அடக்கம்! நீங்க சோழப்பட்டி சின்ன ஜிண்டான் எங்களுக்கு நல்லா தெரியும். எவனோ உங்ககிட்ட நல்லா கதை விட்டுக்கிறான். நான் சத்தியமா ஜமீன்தாரன். நீங்க சோழப்பட்டிக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம்? என்ன நம்புங்க. நீங்க எதை சொன்னாலும் நம்புறோம். ஆனா இங்க தங்குங்க. என்னங்க? ஆமாங்க அதாருங்க, இவங்க சின்ன அவதாரம். இப்ப நல்லா இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போதா எனக்கு தாலி கட்டினாங்க. தம்பி இப்போதைக்கு இவ என் பொண்ணு. குழந்தை குட்டிங்க எத்தனை? இன்னும் கல்யாணம் ஆகலீங்க. ஐயோ கன்னி பொண்ணா? கன்னி பொண்ணு இருக்கிற இடத்துல கன்னி பையன் இருக்க கூடாதுங்க, எனக்கு பயமா இருக்குது. தம்பி நீங்க ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். சும்மா இருங்க. செல்வா இவர் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? அப்படி சொல்லாதடி. இப்போதைக்கு இவரு சோழப்பட்டி சின்ன ஜமீன்தாரு. 1 கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசு. நீங்க சொல்ற லட்சணத்துல ஒண்ணு கூட இந்த ஆளு முகத்துல இல்லையே. 1 கோடி முகத்துல தெரியும், எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்காரு. பொண்ணு என்னங்க பண்ணுது? கை கட்டிட்டு நிக்கிற. கவலைப்படாம இருக்க முடியுமா? என்னங்க பாசத்துக்கு ஆயுசு கேட்டேன்னு சொல்வாங்க. நீங்க வேணா பாருங்களேன், சீக்கிரமா உங்க தங்கச்சி கிடைச்சிருவாங்க. உன்ன மாதிரியே தான் அந்த சாமியாரும் சொல்றாரு. என் தங்கை கிடைச்சிருவாங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். அருந்ததி அருந்ததி, நம்ம ரெண்டு பேரும் தனியா இப்படி ஜாலியா உட்கார்ந்து சிரிச்சு கிரிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இல்ல? என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. நான் சொல்லபடி செய்ய என்ன செய்யறது இப்போ? அருந்ததி சும்மா இருங்க. முடியல என் தம்பி, தூங்கல. எப்படி தூங்குறது? எங்க ஊர்ல ஆயா பாட்டு பாடினா தான் தூக்கமே வரும். அப்ப நான் தூங்க வேணாமா? இந்த சமயத்தில் இவ்வளவு ஆயா தான் நினைச்சுக்கோவேன். சரி சரி கொஞ்சம் நானே போறேன்.
ரூம் பண்ணி ஒண்ணு சேர்ந்துச்சு பாத்தியா. நீங்க இப்படி வேஷம் போடுறது அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டா? நானா வேஷம் போடுறேன்? உங்க அம்மா தான் அப்படி நம்பிட்டு இருக்காங்க. ஆமா, உங்க அம்மாவை கண்டு பயப்படுறதுக்கு நான் என்ன ஒப்பனா? उत्तर जमींदारा वाकिंग मर्याद நானும் வரேனே. ஏன் டிரைவருக்கு வழி தெரியாதா? இல்ல அதுக்காக இல்ல. பேசாம உட்கார்ந்து கண கழிச்சிட்டுங்க. சத்த சத்த சத்த. ரவி, ஜெகந்தார பத்திரமா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்தா. ஆகட்டுங்க. ராதா! ஐயோ, வியா! உன்ன தெளிதரமா நான் ஊரு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ எப்படி வாங்கி வந்த? ஐயோ, ரத்த கொட்டுதே. உடனடியா ரத்தம் செலுத்தியா? ரத்த சேமிப்பு நிலையத்துக்கு ஆள் இருக்கு. ஆபத்து ஒண்ணு இல்லைங்க. ரத்தம் செலுத்தின பிறகு தான் எதையும் சொல்லலாம். அந்த குரூப் சேர்ந்த ரத்தம் நமக்கு தெரியல டாக்டர். Come on, try from the nearest blood bank. Radha, ye gudan pradh thakke. ரவி, இப்ப அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்களுக்கு நிறைய ஓய்வு தேவை. சாரி டாக்டர். பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்கிட்டு நாளை காலையில வரலாம். என் தங்கச்சி இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி டாக்டர் போவேன்? நீங்க எனக்கு அனுமதி குடிச்சீங்கன்னா நான் பக்கத்திலேயே இருந்து அவளை கவனிச்சுக்கிறேன்.
அதுக்காக மட்டும் சொல்ல மிஸ்டர் ரவி, நீங்க அளவுக்கு அதிகமாவே ரத்த தானம் செய்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நிறைய ரத்தம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை டாக்டர். அவ முகத்திருந்து அது எனக்கு போகுது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மிஸ்டர் ரவி. நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளை காலையில வரலாம். நாளை காலையில 6 மணிக்கு வந்துருவா டாக்டர். விசிட்டிங் அவர் பாசத்துக்கு ஆயுசு கட்டின்னு அடிக்கடி சொல்லியே, அது உண்மையா போச்சு? என் தங்கச்சி கிடைச்சிட்டு யார் எக்கட விட்டா எனக்கு என்னப்பா விஷயம்? நான் என் தங்கச்சியை பாக்குறதுக்காக வந்தேன். ஆமா, நீங்க அவளை இங்க கூட்டிட்டு வந்தீங்க, இதான் அவளை கொடுத்து காப்பாத்துனா. ஆமா, இந்த என்னங்க நீ செய்த என்னப்பா இது? ஏதோ பாசத்தினாலதான் தங்கச்சின்னு சொல்றேன்னு நினைச்சேன். இல்லைங்க, ராதா என் கூட பிறந்தவ. ராதாவா? உனக்கு எப்படி இவ பேர் தெரியும்? என்னங்க இது, என் தங்கச்சி பேர் எனக்கு தெரியாதா? ஏப்பா, உன் சொந்த ஊர் எது? திருச்சி. உங்க அப்பா பேரு? கொல்லுப்பட்ட சிவானந்தம் பிள்ளை. என் மகாராதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கும் அவளுக்கு எந்த உறவும் கிடையாது. ஐயா, இது தொட்டில பிறந்த உறவு, சுடுகாடு வரைக்கும் நீடிக்கும். அதை மட்டும் இல்லைன்னு சொல்லிடாங்க. ஐயா, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே உறவு என் தங்கச்சி தான். ஐயா, காலையில் எழுந்திரிச்சோன்னு அவன் முகத்தில் முழிக்கலன்னா எனக்கு பொழுதே விடியாது. ஐயா, பொழுதே விடியாது. ஐயா, நான் உங்களை ஒரு உதவி கேட்கிறேன். தயவு செஞ்சு என் தங்கச்சி கூப்பிடுங்க. அவ என்ன பார்த்து நீ எங்க அண்ணன் இல்ல, வெளியே போடான்னு சொல்லட்டும், நான் போயிடுறேன். இந்த வீட்டை விட்டு இல்ல, உலகத்தை விட்டே போயிடுறேன். தயவு செஞ்சு கூப்பிடுங்க. ஐயா, அம்மா, ராதா பாத்தியம்மா, நீ என் தங்கச்சி இல்லைன்னு சொல்றாங்கம்மா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கண்டுபிடிச்சிருவேங்கிற தைரியத்துலதான்மா நான் உயிர் வாழ்ந்துகிட்டே இருந்தேன். அந்த வாழ்க்கையே அவருக்கு வேணான்னு சொல்றாங்கம்மா. நீ சொல்லுமா, நீ சொல்லு. பைத்தியம், அவங்க சொல்றது அப்படியே நம்பிடுறதா? அண்ணா, ராதா இன்னொரு தடவை சொல்லுமா? அண்ணா, ராதா உனக்கு என்ன பைத்தியமா? நாம யாரு, அவ யாரு? நம்ம அந்தஸ்து என்ன, அவன் அந்தஸ்து என்ன? ஐயா, என்னுடைய உறவை சொல்லி உங்க அந்தஸ்துல பங்கு கேட்கறதுக்காக நான் இங்க வரலேன். என் தங்கச்சி இங்க எப்படி வந்தா, ஏன் வந்தான்னு கேட்கறதுக்காக இங்க வரலேன். அவன் உயிரோதான் இருக்காங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதையும் இல்லைன்னு சொல்லி என்ன படமாக்கிறாங்க ஐயா? அண்ணா கவலைப்படாதீங்க அண்ணா, இது உங்க தங்கச்சி வீடு தான். இங்க நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம். இந்த வீடு திறந்தே இருக்கும். போதுமா, எனக்கு அது போதும். ரொம்ப நன்றி ஐயா. நான் வரமா? ஆச்சரியமா இருக்குல்ல? என் சந்தேகம் என்னன்னா, ராமையா, நீங்க நேர சோழப்பட்டி ஜமீன்தார் வீட்டுக்கு போய் கல்யாண விஷயமா பேசி மூர்த்த நாளை குறிச்சிட்டு வாங்க. சரி, உன் இஷ்ட பிரகாரம் நான் சோழப்பட்டிக்கு போறேன். ஒருவேளை ஜமீன்தார் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா? உங்க பிள்ளைக்கு எங்க பொண்ணை கட்டி வச்சு வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்க போறோம்னு ஒரு போடு போட்டு வாங்க. அப்பாடி, சனியன் தொலைஞ்சது. இந்த ஓடுகாலிப்பா எனக்கு வேண்டான்னு ஜமீன்தாரு உதறி தள்ளி ஆச்சுன்னா அந்த 1 கோடி ஒன்னைக்கு ஓடிடுவன்ல? அது எப்படி ஓடும்? நம்ம மாப்பிள்ள மைனர் இல்ல, மேஜர். கோர்ட் மூலமா பணத்தை கறந்துடுவேன். நீ எதையும் செய்வ. சரி சரி, புறப்படுங்க. எங்கப்பா போறீங்க? போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டா தெரியல, போற காரியம். ராஜா, உன் கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள குறிக்கிறதுக்காக சோழப்பட்டி ஜமீன்தார பாக்க போறாரு. ஏமா, அவர் என்ன ஜோசியரா? மாமனார் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. மாமனாரா? ஓஹோ, அவரா? இருமா வரேன். ஆபத்து, ஆபத்து! என்ன, உங்க அம்மா போயிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். சரிக்கிறது பால். ஆமா, உங்க உலகம் எப்படி, புதைக்கிறதா எரிக்கிறதா? இல்ல, அப்பா அல்ல போய்கிட்டு இருக்காரு. ஐயோ, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. சரி சரி, காரியத்தெல்லாம் நம்ம தானே பாக்கணும். வா 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 வா. ஐயோ, அபசகுணமே, நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் குறிக்கல அப்பா போய்கிட்டு இருக்காரு. நம்ம கல்யாணங்கிற அப்புறம் ஏன் அபசகுனம்ன்ற? சோழப்பட்டிக்கு போய்கிட்டு இருக்காரு உங்க அப்பாவை பார்க்க. எங்க அப்பாவை தான் பார்க்க முடியாது, அவர் தான் செத்து போட்டாரு. உங்க அப்பாவை இல்ல, சோழப்பட்டி ஜமீன்தார். ஏ, கல்யாணத்துக்கு ஏதாவது கடன் வாங்க போறாரா? ஹலோ கலையாஸ்லா, எங்க இருந்து பேசுறேன்? போன் கிட்ட பேசுறேன். அறிவிட்ட மறையா, நான் தான் பஞ்சம் பேசுறேன். அவன் கிட்ட தடிய ஆரோக்கியம் கூப்பிடுறா, நான் கூப்பிட்டா வரமாட்டான். டெலிபோன் ஆபரேட்டர் கூப்பிடுறாங்கன்னு சொல்ல முடியாருமா? என்ன, உன்னதான் பாக்குறேன். இதே எத்தனை நாள் சொக்கலி
சோழபட்டி ஜமீன். ஜமீன் இல்ல நில்லு. வணக்கம் குருக்கண்ணே. காக்கா பிடிக்காதே, வெளியில போ. நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? போ வெளியே. வெளியே போறதுக்கு வரல, உள்ள போகத்தான் வந்த. நான் சொல்றேன், நீ பயம் இல்லாம போறான். உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு நீ என்ன என் பொண்டாட்டியா? ஜமீன்தாரன் அவசரமா பார்க்கணும். அவனை இப்ப பார்க்க முடியாது. அவனா ஜமீன்தார போய் அவனா? உனக்கு ஜமீன்தார், எனக்கு எஜமா. அவன் இப்ப கொடைக்கானல்ல குளிர்வாங்க போயிருக்கான். உரம்பு உரம்பு சிரட்டி வர்றான். ஓஹோ, உனக்கு சகட்டு மேனிக்கு வர்றான் தானா? கர்ம கர்ம. அடடே, வாங்க வாங்க. நீங்களா என்ன வாசல்ல பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல, கூர்க்கா எனக்கு ரொம்ப காலமா தெரிஞ்சு சும்மா பேசிட்டு இருந்தேன். நம்ம சின்ன எஜமான் எப்படிங்க இருக்காரு? அவருக்கெல்லாம் ஜாம் ஜாம் இருக்காரு. ஏங்க அந்த சித்த சுவாதினம் எனக்கு ஜமீன் ரொம்ப இருக்குது, நான் வரட்டுமா? வணா தம்பி. அப்படியா சொன்னாரு? அது மட்டும் இல்ல, திருச்சியில பிறந்த உனக்கு சென்னையில பிறந்த ஏமாக எப்படி தங்கச்சி ஆக முடியும்னு வேற கேட்டாரு. என்னப்பா ஆச்சரியமா இருக்குது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் என் தங்கச்சியோட முகராது. யாராவது அவ கூட பழகிட்டா அவளை விட்டு பிரியறதுக்கே மனசு வராது. அதே போலதான் அந்த பெரியவரும் இடைக்காலத்துல என் தங்கச்சியை தன் மகளான்னு நினைச்சு வளர்த்திருக்காரு. எங்க இடையில புகுந்து நான் அவளை பிரிச்சுடுவோம்னு பயந்து அப்படி உரிமை கொண்டாடி இருக்கிறாரு, அவ்வளவுதான். அதுக்காக சொந்த அண்ணங்கிட்டயே போய் சொல்லணுமா? அவரு சொன்னா என்ன? அதான் ராதாவே சொல்லிட்டாள, இது உன் தங்கச்சி வீடு, உனக்காக இந்த வாசப்படி என்னைக்கு பறந்திருக்கும், அப்புறம் என்ன? சரி சரி, நீங்க வாங்க. நேத்தில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சாப்பிடல? எனக்கு பசியே இல்லையே. எப்படி இருக்கும் உனக்கு பசி? அதான் தங்கச்சி பாத்துட்டு வந்துச்சிய. ஆமா, உங்க தங்கச்சிய பாக்க என்னை எப்ப அழைச்சிட்டு போக போறீங்க? அடுத்த தடவை நான் போகும்போது நீ உங்க அண்ணன் ரெண்டு பேரும் உண்டு. அம்மா பசி, வாங்க பா சாப்பிடுவோம். சோழபட்டிக்கு போனீங்களா? உன்ன கல்யாணம் பண்ணதுல இருந்தே போச்சு. அங்க நடந்தத சொல்லுங்க. அதுவா, ஜமீன்தாரி குளிர காத்த குடிக்கிறதுக்காக கொடைக்கானலுக்கு போயிருக்காங்கன்னு கணக்க புள்ள சொன்னாரு. வந்த உடனே வந்து பாக்க சொன்னாரு. அது மட்டுமல்ல, மாப்பிள்ள செலவுக்கு இந்த 2000 கொடுத்து அனுப்பிச்சாங்க. சம்பந்தி வீட்டுல மாப்பிள செலவுக்காக பணம் வாங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்ட ஒத்துக்கல்ல. சசரி கொண்டாங்க, இப்படி ஒண்ணுக்கு கூட லாய்க்கு இல்ல. எப்படியா ஒரு பொண்ணுக்கு மட்டும் தகப்பன ஆயிட்டீங்க, அத தவிர உருப்படியா வேற என்ன செஞ்சிருக்கீங்க? சரி சரி, போய் பேப்பர் பேனாவும் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு? வாங்க. சரி சரி. ஐயோ ஐயோ, ஊர்ல உள்ள ஆம்பளைங்க ஒன்ன சொன்னா 9 செய்யறாங்க. இந்த மனுஷன் என்னடானா ஒண்ணு கூட உருப்படியா செய்ய மாட்டேன்றாரு. ஒரு மாதிரி நடையிலே தெரியுது. குத்து விளக்கை ஏத்தி வைக்க முடியலையேனு வருத்தப்படாதீங்க. ஏத்தி வச்ச விளக்கு என்னென்னைக்கு ஒளி குறையாம இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, உனக்கு எந்த குறையும் இல்லாம நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோட நெடுங்காலம் வாழணும். அண்ணா உட்காருங்க, உட்காருங்க. இதோ வந்துட்டேன். பெரிய இடத்துக்கு வந்தவன உங்க தங்கச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சொல்ற? என்னையே யாருன்னு கேக்குது? குழந்தை மறந்துருப்பான், தப்பா நினைச்சுக்காது. இது தப்பா நினைச்சுக்கணும். உங்க ஃப்ரெண்ட் என்னன்னா சொல்றாரு? ஒண்ணு இல்லம்மா,
நீ மாடி வீட்டுக்கு வந்தேன்னா ரொம்ப மாறி போயிட்டேன்னு சொல்றான். ஆஹா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓ வீட்டுக்காரங்க அம்மா பேர் கார் கேம் பேர் கார்ல. ஆஹா இந்த கண்ணா அம்மா வளையல் போட்டுக்காம இருக்கு. ஓ அண்ணன் தங்க வளைய செஞ்சு போடுறேன்னு சொல்லிருக்காரே அது வரைக்கும் வெறுங்கையாவே இருப்போம் நினைச்சிட்டு இருக்கியா? என்னண்ணா சொல்றீங்க? நான் என்னம்மா சொல்றது? உனக்கு வளையல் செஞ்சு கொண்டு வந்த அன்னைக்கு தான் அந்த பாவி மூர்த்தி நம்மள பிரிச்சான். அதுக்கப்புறம் உன்னை தேடி அலையும் போது அந்த வளையலும் பறி போயிடுச்சு. நீ கவலைப்படாதம்மா, சீக்கிரம் உனக்கு வளையல் செஞ்சு போட்டுறேன். நான் வரட்டுமா? சரிம்மா, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருங்க. அவங்க வர்றாங்களோ இல்லையோ நான் நிச்சயமா வருவேன். ஏன்னா காஃபி ஏ ஒன். கணக்கு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? என் தங்கச்சிக்கு வளையல் செய்யறதுக்கு. அதுக்கு இன்னும் 100 ரூபாய் தேவை. அதை நான் கொடுத்துட்டா நாளைக்கு வளையல் செய்யலாம் இல்லையா? சாரு அதுல வந்து பாரு, இப்ப உங்ககிட்ட பணம் வேணான்னு சொன்னா உன் பணம் வேற என் பணம் வேறையான்னு சண்டைக்கு வருவேன். அதனால உன் புருஷனுடைய தங்கிக்கு என்ன சொல்றது, இந்த சாத்தனாரா கொத்தனாரா? நாத்தனாரு நாத்தனார் நாத்தனார். அந்த நாருக்கு உன் இஷ்டப்படி நீ செய்யறது செய்ய, என் தங்கச்சிக்கு நான் ஏன் இஷ்டப்படி செய்யறது செய்யறேன்? நீங்க சொல்றது நியாயம் தான். நான் நியாயத்தை தான் சொல்லுவேன், நியாயத்தை தான் செய்வேன். இது என்ன நியாயம்? இதுதான் சரியான நியாயம். அநியாயம். நாம கட்ட வேண்டிய ஹாஸ்டல் பீஸ் காலேஜ் பீஸ் எக்ஸாமினேஷன் பீஸ் எல்லாத்தையுமா சேர்த்து மொத்தமா ரூபா 2000 அந்த பஞ்ச பயலுக்காக ஜம்முலிங்கத்தை கொடுத்துட்டோமே, இன்னும் ரெண்டு நாள் பணம் கட்டலன்னா ஹாஸ்டல் இருந்து உள்ள அமைச்சிருவாங்க, காலேஜ்ல பேர் அடிச்சிருவானுங்க, பரீட்சை எழுத முடியாது. என்ன பண்ண போறீங்க? என்ன கேட்ட ரூபா 2000 சேர்த்து பஞ்சத்துக்கு கொடுன்னு ஐடியா கொடுத்த அவன் தானே? ஜம்புலிங்கமே சோழப்பட்டி சின்ன ஜமீன்தாரை வீட்டுக்குள் அடைத்து வைத்திருக்கும் பிணமே அயோக்கிய பசங்க, என்னடா இது வரவர மரியாதைய காணோம். இக்கடிதம் கண்டவுடன் மரியாதையாக சின்ன ஜமீன்தாரை எங்களிடம் ஒப்படைத்து விடு, இல்லையே ரூபா 5000 கொடுத்து விடு. ஐயோ இன்றிரவு 10 மணிக்குள் ஜனதா பார்க்கில் உன் பதிலுக்காக காத்திருப்பேன். வர தவறினால் பொழுது விடியும் உன் கழுத்தில் இருக்காது. ஐயோ ஐயோ என் தலை என் கழுத்தில் இருக்காதா? ஐயோ என் தலை என் தலையை. என்ன என்ன எங்க வச்சுக்கிட்டீங்க? இடிக்கவும் இல்லை பிடிக்கவும் இல்லை, இடி மேல இடி தலையில் இடி. அந்த லெட்டரை படித்து பாரு. முதல்ல அந்த கோழி பயலை இந்த இடத்தை விட்டு வெறுட்டு அவனால எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்களா? என்னது பயப்படுறா? தலை என்னது தலை போகாம இருக்கணும்னா 5000 ரூபாய் நான் கொடுக்குறேன், கொண்டு கொடுத்துட்டு வாங்க. அருந்ததி நான் ஒரு படுமடையன். என்னது படுமடையன்? இது வரைக்கும் என் மேல உனக்கு பிரியம் இல்லைன்னு நினைச்சேன், தப்பு. பிரியம் இருக்கு. என் தலைக்காக ரூபா 5000 எடுத்து காப்பாத்திரிய. உங்க தலைக்காக இல்ல, சின்ன ஜமீன்தாருக்காக. இந்தாங்க. என்னங்க அசந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க? அருந்ததி மேல திட்டினாங்களா? சும்மா இருங்க தம்பி, விளையாடாதீங்க.
எவனோ ஒரு பய சாம்புக்கு பதிலா என் தலைய கேட்டிருக்கான். தலைதானே, அதுல என்ன இருக்குது? குடு தொலைங்கள. விளையாடுறீங்களா? எல்லாம் உங்களால வந்த வேணதான். தாங்க இத படிச்சு பாருங்க. என்னது மொட்டை கட்டுறாச்சு? இதுக்கு எங்க பயப்படுறீங்க? நான் இருக்கிறேன். நீங்க தொலைக்க வரங்கிறீங்களா? நீங்க அந்த இடத்துக்கு போகவே வேண்டாம். உங்க இடத்துல நான் போய் உட்கார்ந்துக்கிறேன். இந்தாங்க பணம், 5000. பணம் வேண்டாடி. என்ன சொல்றீங்க? சின்ன ஜமீன்தார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? அவரே அந்த இடத்துக்கு போய் அந்த பசங்க வந்த உடனே ஒரு கை பார்த்துட்டு அவங்களை விரட்டிட்டு வந்துடுறேன் சொல்றாரு. ஆனா ஒண்ணு, இந்த சின்ன வயசுலே மாபெரும் தைரியமுடைய ஒரு மன்னனை நாம் பார்த்ததே கிடையாது. நல்லா இருக்கு. அவர் போறேனாலும் நாம விட்டு இல்லாமா? ஆள பாரு, பேசாம பணத்தை எடுத்துட்டு நீங்களே போங்க. இந்தாங்க. சும்மா ஏன் பயந்து சாவறீங்க? நானே போறேங்க. ஐயோ வேண்டாம் தம்பி, அப்புறம் பெரிய ஜமீன்தாருக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? நீங்க ஒண்ணும் போக வேண்டாம். ஏன் நிக்கிறீங்க? புறப்படுங்க. ராத்திரி 10 மணிக்கு தானே வர சொன்னாங்க. இன்ன வெட்டி அமரிக்கிறீங்க, அங்க போய் உட்கார்ந்துருங்க. அத கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் மிரட்டாத. சின்ன ஜமீன்தாருக்கு எங்க மகள கல்யாணம் பண்ணுங்க. மூக்க அறுக்க. பக்கத்தில் இருக்கிறது பார். கண்ணை மூடிக்கோ. வலது பக்கம் திரும்பு. எந்த பக்கம்? வலது பக்கம். எப்படி ஐடியா? பிரமாதம், பிரமாதம். இந்த பக்கம். ஓகே. அம்மா வாங்கண்ணா. யாருக்கு இதெல்லாம்? உனக்குதா? நல்லா இருக்கு. நான் என்ன சின்ன குழந்தையா? உனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ சின்ன குழந்தைதான். அம்மா உன் கணவர் உன்கிட்ட பிரியமா இருப்பாரா? பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு? நல்ல ராஜா மாதிரி இருப்பாரா? நல்லா ராஜா மாதிரி இருப்பாரு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். என்ன? அந்த ராஜா தலையில கிரீடம் இருக்கும், இவன் தலையில போலீஸ் தொப்பி இருக்கும். அண்ணனுக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. கேட்டா நான் இன்னும் சின்ன குழந்தைதான்னு சொல்றாரு. அப்படியா? ஏன் தம்பி, உன் தங்கச்சி மேல இவ்வளவு பிரியமா இருக்கியே, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறேன். என்னங்க? ராதாவுடைய பிறந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க இது? என் தங்கச்சி பிறந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்காது? ஜூலை மாசம் 14 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு 15, நாளைக்கு 14, நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் உன் பிறந்த நாள நான் தானே உனக்கு ஞாபகப்படுத்துவேன். ஏன் மராதா, உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கையால எனக்கு பாயாசம் வச்சு கொடுப்பிய, அதே மாதிரி இந்த வருஷம் வச்சு கொடுக்குறியாமா? அப்படின்னா நாளைக்கு நான் தான். யாராவது வந்தாங்களா? வந்தாங்க, தினமும் வந்து போறவங்கதான். யாரு? இப்பதான் ராதாவுக்கு புதுசா ஒரு அண்ணன் கிடைச்சிருக்கானே, அவன் தான் தினமும் வந்து போயிட்டு இருக்கான். பாக்குறவங்க கண்ணுக்கு அண்ணன் தங்கச்சி நடிக்கிறாங்க. அக்கா, ஐயோ எவரையும் சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். யாரு எக்கட கிட்ட எனக்கண்ட ராதா மாப்பிள்ள, ஒரு விபத்துல ஆபத்தாயிடுச்சு. தக்க சமயத்துல அந்த டாக்ஸி டிரைவர், அதான் இவன் அண்ணன் வந்து காப்பாத்தலன்னா ராதா சொன்ன மாதிரி நீங்க அவளை உயிரோடையே பார்த்திருக்க முடியாது. வேலைக்கு போன இடத்துல உங்களையும் எதுக்கு வேதனை படுத்தணும் தான் எழுதல. சரி, முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடலாமா? அதுக்குள்ள தூக்குமா? திருடனை எப்படி பிடிக்க மாட்டேன், திருடியை தான் அப்படி பிடிப்பேன். இதுவரைக்கும் எத்தனை திருடி பிடிச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் இந்த ஒரு திருடியைத்தான் பிடிச்சிருக்கேன். அவளை தான் என் மனச்சிறையில வச்சிருக்கேன். சரி சரி விடுங்க. நீ தான் ஜெயிலுக்குள்ள இருக்கியே, எப்படி வர்றது?
ஜாமீன்ல விடுங்க. இந்த திருடியே ரொக்க ஜாமீன்லயோ மத்த ஜாமீன்லயோ விட முடியாது. வேற ஜாமீன்ல தான் விட முடியும். அது என்ன ஜாமீன்? அது பா. போன் ஐயோ விடுங்களே. இத பாருங்க, இத்தனை நாளும் நீங்க செஞ்சதெல்லாம் சரி. இனிமே நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். வேலை வேலைன்னு கண்டபடி ஊரெல்லாம் சுத்த கூடாது. வேளா வேலைக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து தூங்கணும். என்ன சரிதானா? என்னம்மா காஃபியா? எனக்கா? உனக்கு எத்தனை கொடுக்கறது? எங்க அந்த பிள்ளை? என்ன பிள்ளை? ஓ ரவி பிள்ளையா? உள்ள தூங்குது. அம்மா இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நானா பேசி? இல்லம்மா நான் படிச்சிட்டு இருந்தேன். சரி சரி இந்த காஃபி கொண்டு போய் கொடு. சார் சார் காஃபி கொண்டு வந்து சார். அப்படி என்ன தூக்கமா? குக்கரக்கோ அம்மா அம்மா சும்மா சும்மா சும்மா. ஆமா எங்க ஊர்ல எல்லாம் சேவல் தான் கூவும், இங்க என்ன கோழி கூவுது? ஊர் எல்லாம் எழுப்ப சேவல் கூவும், சேவலை எழுப்ப கோழி தான் கூவணும். ஆமா இன்னைக்கு என்ன ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க? இல்லையே, இன்னைக்கு என் தங்கச்சியினுடைய பிறந்த நாள் அதுதானே? அது மட்டும் இல்ல, என் கூட படிச்ச மாணவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நாடகம் நடத்த போறதா சொல்லல? ஆமா அதுக்கு உங்களையும் அழைச்சிட்டு வரதா சொல்லிருக்கேன். ஏன் நாள் வந்து வேஷம் கட்டணுமா? வேடிக்கை பார்க்க போய் கட்டாயம் வரணும், இல்லாட்டி எனக்கு கெட்டு போகும். வரும் அனாவசியமா கோச்சு கூடாது. தங்கச்சி விட்டு போயிட்டு சாயந்தரம் உங்க கூட வரேன். மறந்துடாதீங்க. சோழபட்டி ஜமீன்தார் கிட்ட இருந்து லெட்டர் வந்தாச்சு. எங்க படிங்க. உயர்திரு ஜம்புலிக்கும் அவர்களுக்கும் இங்க என்ன பார்வை? படிங்க. திருமதி அருந்ததி அவர்களுக்கும் என்ன மரியாதை? என்ன மரியாதை? சும்மா சும்மா படிச்சுட்டு இருக்க, ஊர கூட பேசாத. திருமதி அருந்ததி அவர்களுக்கும் உங்கள் கடிதத்தில் கண்டிருந்தபடி என் மகன் சித்த சுவாதீனம் இல்லாமல் இருந்தது உண்மை. கல்யாண பேச்சை எடுத்ததும் வீட்டை விட்டு ஓடி போனதும் உண்மை. உண்மை அப்படியே ஒத்துக்கிறாரே? அவரை கண்டுபிடித்து சிகிச்சையின் மூலம் நல்ல குணமடைய செய்தோம். ஜமீன்தார் தவறிட்டாரே? அவர் பொய் சொல்லிட்டாரே? விளக்கை யார் கேட்டது? மேல போங்க. எங்க போறீங்க? மேல போக சொன்னீங்க. படிக்க இல்ல சொன்னேன். படிக்க சொன்னியா? இப்போது என் மகன் அமெரிக்காக வில் பிடித்துக் கொண்டிருக்கிறான். என்னது? இப்போது என் மகன் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கிறான். எங்கள் குடும்ப ரகசியத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் எவரோ ஒரு பரதேசி பயலை பிடித்து வைத்துக் கொண்டு பணத்தை பறிக்க திட்டமிட்டிருக்கிறீர்கள். உங்கள் லெட்டரை போலீசில் காண்பித்து உங்களை பிடித்துக் கொடுப்பதுடன் உங்கள் சொத்தையும் பறித்து உங்களை நடுத்தரிவில் அலைய விடவும் முடியும். ஏன் செய்ய மாட்டாரு? இக்கடிதம் கண்டவுடன் நேரில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையேல் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படிக்கு ஜமீன்தார் சோழபட்டி சொக்கலிங்கம். இப்பாடுகிட்ட முடியுமா? ஏய் கோழிப்பட, இதெல்லாம் ஒன்னே நான் சூப்ப வைக்கிறேன் பா. அந்த பய எங்க போனாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சவன் தோலை உரிச்சு நான் காய போடல. ஜாக்கிரத. என்ன நினைக்க முதல் ஆளா வரேன் சொன்னீங்க, இப்ப நீங்க தான் கடைசி ஆளா வந்திருக்கீங்க. மன்னிச்சிடமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே. நீ ரொம்ப அழகா இருக்கம்மா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நீ என்னன்னைக்கு இப்படியே இருக்கும். சரி வாங்க, அவர் அறிமுகப்படுத்திக்கிறேன். அத்தா இவர் தான் எங்க அண்ணன். நான் சொன்னேனே ராதாவே, நீங்க தான் காப்பாத்துறீங்களா? அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.
ரொம்ப தேங்க்ஸ். இல்லங்க நான் இந்த அண்ணிய நான் எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு தயாரிச்சு கேக் விட்டுறோம். வாங்க வாங்க. என்ன சமாச்சாரம் ஒரு தடி பயிரை கூட்டிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னால போகணும் சொல்றிய அவங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இந்த ஆள் யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்றேன். ஃப்ரெண்ட்னா இவர் தான் உன்னை லவ் பண்றாரான்னு கேட்டா ஆமா இவர் தான் என்னுடைய எதிர்கால. எதிர்கால எதிர்கால தெரிவிப்பதே இந்த நேரம் புது வாழ்வு சுகமாக மனந்தானே காரணம் பணி வண்ணமும்
பார்ப்பது இந்த நேரம் புது வாழ்வு சுகமாக மனந்தானே காரணம் என்னங்க என்னங்க நான் ஒன்னு சொல்லுவேன் சொல்லு கோச்சுக்க மாட்டீங்களே நீ எது வேணும்னாலும் சொல்லு ஆனா நீங்க அழகா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதே இட் இஸ் டூ லேட் போங்க போட்டுமா இருங்க என்ன சொல்லுங்க எனக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு ஓஹோ அந்த வேலைக்கு போலாமா வேணாமான்னு கேக்குறியா சோ ரைட் நம்மள மாதிரி நடுத்தர குடும்பஸ்தர்கள்லாம் புருஷன் முண்டாட்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் ஒருவேளை சாப்பாடாவது ஒழுங்கா சாப்பிடலாம் ஆனா ஒரு கண்டிஷன் என்னது நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கிறதா வச்சுக்க உடனே ஒரு குழந்தை பிறக்குது போங்க அப்ப நீங்க குழந்தைய பாத்துக்கிட்டு வீட்டுல இருங்க நான் மட்டும் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது இந்த கண்டிஷன் கொத்துக்கிட்டு நான் உன்ன வேலைக்கு அனுப்ப இல்லாட்டி அனுப்ப மாட்டேன் என்ன சொல்றேன் ஓகே ஆ அப்படின்னா நானும் ஓகே அத்துல குதிச்சாளே அதாவா ஆமா அவ உயிரோட இருக்கிறான் என் ரகசியத்தை தெரிஞ்சானும் தங்கச்சியும் உயிரோட தான் இருக்கிறாங்க அதுவும் இதே ஊர்ல அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை அவங்க எல்லாம் பண்ணிட்டா அதுக்கும் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கணும் தாஸ் ஹலோ மிஸ்டர் பிரகாஷ் வாங்க சார் என்ன ரொம்ப பிஸியா ஆமா சார் வேலை தலைக்கு மேல கிடக்குது உட்காருங்க காலையிலேயே வந்திருக்கிறத பார்த்தா நீங்களும் ரொம்ப பிஸி போல் இருக்கு எல்லாம் புது கேசோ எல்லாம் பழைய கேஸ் தான் இந்த சிங்கபுரம் மூர்த்தி தூரி சர்வீஸ் முதலாளியே அதே கம்பெனில மெக்கானிக்கா வேலை பார்த்த ராமு கொலை செஞ்சுட்டு தலைமறவாயிட்டான் சம்பந்தமா எந்த வித தடையமும் கிடைக்கல மூர்த்தி டூரி சர்வீஸா ஏன் அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எப்பவோ பேப்பர்ல படிச்ச மாதிரி ஞாபகம் இந்த கேஸ் என் திறமைக்கே ஒரு சவாலா இருக்கு டோன்ட் வரி இன்ஸ்பெக்டர் நிச்சயம் நீங்க அவரை பிடிக்கத்தான் போறீங்க நான் வந்த விஷயத்தை மறந்துட்டு என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க காவல்துறை நிவாரண நிதி விஷயமா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆமா தாஸ் செக்பு இதுக்கு நீங்க வந்திருக்கணுமா ஒரு போன் பண்ணியிருந்தா நானே அனுப்பிச்சிருப்பேனே பாருங்க நேத்தே கையெழுத்து போட்டு வச்சுக்கேன் தேங்க்யூ வெரி மச் இதோ என்னால ஆனது ஏண்டா இவன் நிதிக்காகத்தான் வந்தானா இல்ல அவன் எதுக்கு வந்தாலும் இங்க நிதியை தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது பாஸ் இல்ல தாஸ் இப்ப நமக்கு நேரம் சரியில்லை செத்து போனவங்க எல்லாம் உயிரோட வந்துட்டு இருக்காங்க இதே மாதிரி அந்த பால் உயிரோட வந்தா எஸ் கம் இன் வணக்கம் ஓஹோ நீங்க தான் அந்த சாரதாவா வெரி குட் இவர் என்னுடைய பிஏ மிஸ்டர் தாஸ் ஹலோ மேடம் ஹவ் டு யூ டு வணக்கம் ஆரம்பமே நல்லா இருக்கு இதுதான் உங்களுடைய அறை யூ கேன் கோ பாஸ் பொண்ணு கண்ணு கழகா கனகச்சிதமா இருக்கு அப்போ உங்களுக்கு அவன் மேல ஆசை வந்தாச்சு அழகான பொண்ணை பார்த்தும் ஆசை வரலன்னா அப்படியா பொருந்து என்னடா பிரயோஜனம் என்ன என்ன என்னமா என்ன ஆச்சு மயக்கமா இருக்கு வயத்தை பெரட்டுது வயத்தை பெரட்டுதா ஏ அத எப்படிமா உங்ககிட்ட சொல்லுவேன் என்கிட்ட சொல்லுமா ஐயோ குடிமொழி போச்சே என்னங்க இங்க வாங்க என்னடி அது என்னடி நீ இப்படி பண்ணிக்கலையே நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் என்கிட்ட சொல்லு இங்க வாங்க சொல்றேன் காதை கத்துக்க கல்யாணத்துக்கு முன்ன கர்ப்பமான ஒரு பொண்ணை வீட்டுல வச்சு வேற பேசுறேன்
தம்பி தம்பி பெரிய தம்பி எப்படியாவது அந்த பையனை கூட்டிட்டு வந்துருங்க அவன் காலை விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்துறேன் கூட்டிட்டு வரேன் எதுக்கு செலவுக்கு ஒரு அஞ்சோ பத்த வெட்டுங்க சும்மா இருங்க இந்த நெத்தி இல்லாத பையன் அப்ப நான் போயிட்டு வரேம்மா சீக்கிரமா வந்துருங்கப்பா அதோ அண்ணன் கூட வந்துட்டாரு வணக்கம் ஐயா அப்பா ஐயா ஊருக்கு போறதா சொன்னாங்க கொண்டு வந்தேன் எந்த ஊருக்குங்க ஐயா பழனியில ராதா குரு வேண்டுதலப்பா அதை முடிச்சிட்டு வரலாம்னு பாக்குறேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி பாருங்க ஒப்பு கொண்டதாக கையெழுத்து போடுங்க நான் போடுறேன் என்னது உன் கையெழுத்து வச்சுக்கிட்டு அந்த வலிக்கு வா காலெல்லாம் கிடையாது அங்க வாங்குற கையெழுத்து அம்மா கையெழுத்து போடுங்க தெரிஞ்சா போட சொல்லு இல்லைன்னா கட்டத்துல புடிச்சு வரா புடிக்கிட கல்யாணம் எப்ப வச்சுக்கிறது இதெல்லாம் காலி பண்ணிட்டு நீங்க எல்லாம் மாட்டு கொட்டாயில இருங்க அதுக்கப்புறம் சொல்லி அனுப்புறேன் என்னங்க பொண்ணு இல்லாதிருக்கும் வடா சோளப்பட்டி சின்ன ஜமீன்தார் எப்படி இருக்கும் காதல்லாம் பொண்ணு வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க எங்க அம்மா தான் உங்க அம்மாவுக்கு என்ன உன் மோர கட்டைக்கு இதை விட பெரிய இடம் வேணும்னு எதிர்பார்க்கற அது இல்லப்பா சாரதாவுக்கு கல்யாணம் நடக்காம என் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா அவத் பாந்தவா சட்டுப்புட்டு நீதான்பா சாரதா கழுத்துல தாலியை கட்டணும் என்னடா அவ்வளவு அவசரம் உனக்கு தங்கச்சிக்கா எனக்குதான் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இந்த பாரு மாமனார் மனசு மாறத்துக்குள்ள செல்வம் கழுத்துல தாலி ஏறணும் கவலைப்படாத எல்லாம் நல்ல விதமா நடக்கும் அது போதும் செல்வம் எனக்காக காத்துட்டு இருப்பா நான் தாரிடாது செல்வம் டேய் என்ன நடிப்பே பிரமாதம் பிரமாதம் கொன்னுட்டேன் நான் நிஜமாவே அதுன்னு அம்மா நம்பிட்டாங்க அது இல்ல இது ஓஹோ புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு ஆமா நீ கர்ப்பம்னு உங்க அம்மாவை நம்ப வச்சுட்ட பத்து மாசம் கழிச்சு எங்கடி என் பேர குழந்தை கேட்டா என்ன பண்ணுவ ஆமா ஐயோ என்ன பண்றது கரை போட்டா என் ஆயோக்கிய பேரை என்னையா ஏமாத்தன வாங்க இப்படி மாப்பிள உங்களை விட கெட்டிக்காரா அவர் எவ்வளவு புத்திசாலித்தனமா நம்மளை ஏமாத்திட்டார் பாத்தீங்களா நீங்களும் தான் இருந்தீங்களே அந்த காலத்துல எனக்கு காதல் கருதா செழுத்து எங்க அப்பா கிட்ட மாட்டிட்டு திரு திரு முடிச்சுங்களே அப்படியா முடிச்சாரு மணிக்கணக்கில் அங்க என்ன நடக்குதோ அப்பா நம்ம பேசுறத அவரை கேட்டிருக்குமா கேட்டா என்ன நாம நம்ம சொந்தமா கற்பனை பண்ணியா பேசணும் ஊர்ல பேசிக்கிட்டத பேசணும் அட விடப்பா ராதா என்ன பண்ணிட்டு படத்துக்கு பாதுகாப்பா இருக்கட்டும் கண்ணாடி போடுறோம் அந்த கண்ணாடியே காலக்குத்த வந்தா அதுக்கு எரிய வேண்டியதான் கண்ணாடியா தேடி வந்து நம்ம கால குத்துறது இல்ல கண்ணை மூடிட்டு நாம அது மேல கால வச்சாதான் அது குத்து ஓஹோ உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர அனுமதிச்சதுனால நீ எந்த அக்கிரமத்தையும் செய்வேன்னு சொல்றியா நான் கண்ணாடி பத்தி சொல்றேன் நான் உன்ன பத்தி சொல்றேன் போ வெளியே அண்ணா போ உள்ள அம்மா நில்லு சகா ராதாவ உன் இஷ்டப்படி நடத்துறதுக்கு அவன் கைதி இல்லை அவ என் மனைவி இடையில வந்த சொந்தம் அதனால தான் அவளுடைய அருள் தெரியல இதுவும் புது உறவுதானே ஆத்திரம் வரத்தானே தெரியும் ஆக்க அடக்கி பேசு ராதா என் தங்கச்சி அவ கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர நான் சம்மதிக்க மாட்டேன் அதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன் அண்ணா நடந்ததுக்கு அப்புறமும் நான் உண்மையை மறைக்க விரும்பல நீ உன் ரத்தத்தை கொடுத்து என் உயிரை காப்பாத்தின அந்த நன்றிக்காகத்தான் நான் உன் தங்கச்சியா நடிச்சேன் ஆனா நான் உன் தங்கச்சி இல்ல என் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டே இன்னொருத்த வாழ்க்கை நான் விரும்பல நீ அண்ணன் இல்ல தயவு செஞ்சு வழியா போயிடு என்ன வார்த்தைமா சொல்லிட்ட ஐயோ சொல்லக்கூடாதுன்னா சொல்லிட்டியே அம்மா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் நெஞ்சு மேல உட்காந்துக்கிட்டு உதப்ப அடிப்ப அதெல்லாம் நான் சந்தோஷமா தாங்கிக்கிட்டேன்
அதே மாதிரி உன் கையால இப்ப நாலு அடி அடிச்சிடுமா? அத வார்த்தையால அடிச்சிட்டியே, என்னால தாங்க முடியலையே, என் நெஞ்சு வெடிச்சிடு போல இருக்கு. அம்மா, நான் உயிரோட இருக்கிறது உன் வாழ்க்கைக்கு பாரமா இருந்தா சொல்லு, நான் இப்பவே செத்து போயிடுறேன். ஆனா அன்னையில் ரெண்டு மட்டும் சொல்லிடாதம்மா, என்ன உங்க அன்னையில் ரெண்டு மட்டும் சொல்லிடாதே அம்மா. அம்மா ஏமா பேசாம இருக்க, பேசும்மா. இந்த அண்ணனை பார்த்து பைத்தியம் பைத்தியம்னு சொல்லியே, நீ பைத்தியமா போயிட்டனம்மா. நான் பைத்தியமா போயிட்டதே எதையும் தாங்குவேன் அன்புக்காக, நான் இதையும் தாங்குவேன் தங்கைக்காக, 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 தங்கைக்காக. எதையும் தாங்குவேன் அன்புக்காக, நான் இதையும் தாங்குவேன் தங்கைக்காக. இமைகள் வாழ்வது கண்ணுக்காக, என் இதயம் வாழ்வது தங்கைக்காக. எதையும் தாங்குவேன் அன்புக்காக, நான் இதையும் தாங்குவேன் தங்கைக்காக, தங்கைக்காக. அதுவும் கொஞ்சம் வலிக்கின்றது, அன்பால் குழந்தை கடிக்கின்றது, அதுவும் கொஞ்சம் வலிக்கின்றது. தடவி பார்த்தால் இனிக்கின்றது, தாய்மை உள்ளம் துடிக்கின்றது, தாய்மை உள்ளம் துடிக்கின்றது. எதையும் தாங்குவேன் அன்புக்காக, நான் இதையும் தாங்குவேன் தங்கைக்காக, தங்கைக்காக. என்பது என்னவென்று சுட்டால் தானே தெரிகின்றது, தொட்டால் சுடுவது நெருப்பென்று, தொட்டால் சுடுவது நெருப்பென்று. எதையும் தாங்குவேன் அன்புக்காக, நான் இதையும் தாங்குவேன் தங்கைக்காக, தங்கைக்காக. அன்பும் உறவும் புரிகின்றது, ஐந்தறிவான பறவைக்கெல்லாம் அன்பும் உறவும் புரிகின்றது. ஆறறிவான மனிதருக்கு அதுதான் கொஞ்சம் குறைகின்றது, அதுதான் கொஞ்சம் குறைகின்றது. எதையும் தாங்குவேன் அன்புக்காக,
நான் இதையும் தாங்குவேன் தங்கையே ஒரு முறை அந்த ரவிய கூட்டிட்டு வந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ரவி நம்ம அம்மாவ தான் சொந்த தங்கச்சியா நினைச்சுதான் படுகிறாரு. அவர் ஒரு பாவமும் அறியாதவர். ராமையா, என் மனைவிய பத்தி எனக்கு தெரியும். அவன் மேல சந்தேகப்படுற அளவுக்கு நான் விட்டாள். ஆனா ஊர் உலகம் தப்பா பேசுதப்பா, அதத்தான் என்னால பொறுக்க முடியல. லோகமாதா சீதாவையே தப்பா பேசுற உலகம் தானையா இது? அப்படி பேசினவங்களுக்கு பயந்துதானே ராமரும் சீதையை காட்டு கணிச்சார். அப்படிப்பட்ட மகாபுருஷரே ஊர் உலகத்துக்கு பயந்து நடந்திருக்கும் போது குடும்ப கௌரவத்தை காப்பாத்த நான் மட்டும் ஏன் அப்படி நடந்துக்க கூடாது? ராமையா, தவற செஞ்சிட்டு வருத்தப்படுறத விட அதை செய்யாமலே இருந்துடலாம் இல்லையா? ரவியா, ரவியா, என் தங்கச்சி எப்படி இருக்கா? ஏன் பேசாம இருக்கேன்? நான் என்ன தம்பி சொல்றது, அங்க ராதாம உடம்புக்கு முடியாம சதா அண்ணா அண்ணான் முனையிட்டே மயக்கமா கிடக்குறாங்க. ஐயோ, நான் உடனே என் தங்கச்சியை பார்க்கிடுவேன். வேண்டாம் தம்பி, சேகரையா உன் மேல் ரொம்ப கோபமா இருக்காரு. அதுக்காக நான் என் தங்கச்சி பார்க்காம இருக்க முடியுமா? தம்பி, நான் சொல்றத கேளு. இப்போ உன் தங்கச்சிய பாக்குறது உனக்கும் நல்லதில்ல, அது அவங்களுக்கும் நல்லதில்ல. ஐயா, ஐயா, நீங்க சொன்னபடியே என் தங்கச்சி எனக்கு கிடைச்சிட்டான். ஆனா அவ என் கூட வாழ முடியாம போயிடுவோங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஐயா, நீங்க தான் அவளை காப்பாத்தணும். ஐயா, உங்களை விட்டா எனக்கு வேற கதியே இல்லையா. தம்பி, கண்ணை தொடச்சு. கடவுள் கல் மனசு படைச்சவரல்ல, அவரை மனசார வேண்டுகிட்டு இந்த விபூதியை உன் தங்கச்சி நெத்தியில பூசு, பலன் நிச்சயமா கிடைக்கும். நன்றியா, நன்றி, நன்றி. இந்த விபூதியை பூசினா உனக்கு உடம்பு குணமாயிடும் சாமியார் சொன்னார். அதுக்காக அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த. கஷ்டப்படுறீங்க அன்னைக்கு சொன்னியம்மா, குத்து விளக்கு ஏத்தி வைக்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க. ஏத்தி வச்ச விளக்கு என்னைக்கு ஒளி குறையாம இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாதேங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இந்த நேரத்துல அவர் உங்களை இங்க பாத்துட்டாங்க. என்ன பத்திலாம் கவலையை பண்ணலாமா? நீ சுகமா இருந்தா அதுவே எனக்கு போதும். இந்தம்மா, இந்த உபூதி அடிக்கடி பூசிக்க, உனக்கு உடம்பு குணமாயிடும். நல்லாம்மா. இனிமே வரமாட்டேன். இப்ப எதுக்கு வந்த அடைச்சல்? எங்க வந்த? என் தங்கச்சி விபூதி பூசுறதுக்காக வந்த. நீ விபூதி பூச வரல, என் குடும்ப கௌரவத்தை. இவரை எடுத்து வெளியே போடு.
பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. இந்த இந்த மருந்தை வாங்கி கொடுங்க, நான் சாயங்காலமா வந்து பாக்குறேன். சரி டாக்டர். சாருங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கோமா, கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வர. ராதா ராதா, தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, இது தெரியலையே அந்த பாவிங்களுக்கு. பாஸ் நீங்க சொன்னபடி அந்த ராமுடைய போட்ட கொண்டு வந்துட்டேன் பாஸ். வெரி குட் தாஸ் இதுக்காகத்தான் இன்ஸ்பெக்டர், இதை நீயே கொண்டு போய் போலீஸரை கொடுத்துரு. ஓகே பாஸ். ஜாக்கிரதை. வெரி குட் வெரி குட். மிஸ்டர் சேகரை வர சொல்லுங்க. மிஸ்டர் தாஸ் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. என் கடமை சார். ஆலை நீங்க போகலாம். மிஸ்டர் சேகர் இந்த போட்டோவை பாத்தீங்களா, இவன் தான் சிங்கப்பூர் மூர்த்தியை கொலை செஞ்ச ராமு. இவனா? ஏன் இவன் உங்களுக்கு முன்னமே தெரியுமா? நல்லா தெரியும் சார். என்னை ஏமாத்துறதுங்கிறதுக்காகவே இத்தனை நாளா வேஷம் போட்டிருக்கான். தன் மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என் வீட்டிலேயே சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான் சார். இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கிறேன். சாரதா இன்னைக்குள்ள நீ வேலைக்கு போலியா? உங்களை இந்த நிலையில விட்டுட்டு நான் எப்படிங்க போறது? நான் நல்லா தானே இருக்கேன். நீ போ, பஞ்சம் என்ன கவனிச்சுக்குவா. பஞ்சம் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எந்த நோயுமே நெருங்காது. நீ போமா. ஜாக்கிரதையா பாத்துக்கண்ணா. நான் என்ன வேணா காதலிக்க போறேன். காதலிக்கிற மூஞ்சி அது. உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு நல்லா தான் இருக்குது. நீ தான் மூஞ்சி நிறைய வரி வரியா வாங்கிட்டு வந்து படுத்திருக்கிறேன். நானா மட்டும் இருந்திருந்தேன்? தங்கச்சி வேணா ஒண்ணு வேணாலும் பந்தம் பாசம் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு வந்திருப்பேன். புரியாம பேசாத பஞ்சம். எனக்கு அவளுடைய புருஷனுக்கு விரோதம் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா அவருக்கு முன்னால அண்ணன் இல்லைன்னு சொல்லியிருக்கா. அவ்வளவுதான். அதான் இல்ல, மனத்துக்கு பிடிச்ச மாப்பிள, மாடி விட்டு வாழ்க்கை, கோடிக்கணக்கான செல்வம், அந்த திமிர் அவளுக்கு. பஞ்சம் மாடி விட்டு மருமகளை எங்க வந்த? உங்க அண்ணன் உயிரோடு இருக்கானா இல்ல செத்துட்டானு பாக்கலாம் வந்திருக்கியா? பஞ்சம் சும்மா இருக்க மாட்டே. அவர் நல்லா பேசட்டும். அப்படியாவது நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கட்டும். ராதா அப்படிலாம் பேசாதம்மா. இதெல்லாம் நாம் அனுபவிக்கணும்னு நம்ம தலையில எழுதியிருக்கு. உன்னையோ என்னையோ நொந்துகிட்டு பிரயோஜனம் இல்லம்மா. அண்ணா என்ன நீங்க பார்க்க வந்ததுனால தானே உங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. என்ன மன்னிச்சிருந்த? இப்ப என் மனசுல இருந்த பாய் இறங்கி போச்சுமா. நீதான் என்ன பார்க்க வந்துட்டிய, என்ன பார்க்க வந்துட்டிய. அண்ணா உடம்ப ஜாகிரதையா கவனிச்சுக்கங்க. அவர் வீட்டுக்கு வந்துருவாரு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு போயிட்டு வராதா? போயிட்டு ராதா நில்லுமா. ராதா இந்தம்மா, இந்த என் கையால இதை போட்டுட்டு போம்மா. பதவி கையில் இருக்குங்கிற காரணத்தினால மத்தவங்க மேல படியை சுமத்துறதும் தண்டிக்கிறதும் ரொம்ப தப்பு சார். இது ஒரு அரசு பாருங்க, இவன் மூர்த்திங்கிறவரை கொலை செஞ்சுட்டு தலைமறைவாரு தான். இப்பதான் பிரகாஷ்ங்கிற அவர் மூலமா இந்த போட்டோ எங்களுக்கு கிடைச்சது. பிரகாஷா? அவர் சொல்றது உண்மையா? நீ ஒரு பணக்காரனா சொல்லுறானோ? கரெக்ட். ரவின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இந்த ராமுவை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். புறப்படு. அவரை எப்படியாவது காப்பாத்துக்கிட்டான். என் உயிரை காப்பாத்து அவருக்கு கைமாறு செய்ய வேண்டியது உங்க கடமை இல்லையா? அதான் நீ செய்திருக்கே. என் பேச்சு மதிக்காம இவனை பார்த்து வந்திருக்கே. உங்கட எனக்கு என்ன பேச்சு? போதும். என்ன பண்ணலாம் அம்மா? நான் நிச்சயமா சொல்றேன், ராமு கொலை பண்ணிருக்க மாட்டான். இதுல ஏதோ பூச்சி நடந்திருக்கு. உன் பெயரே ஜபம் பண்ணிட்டு இருக்கிற பக்த. நான் யார் தெரியுமா? உன்னை நான் மறந்தா தானே மறுபடியும் தெரிஞ்சுக்கிறது. நீதான் என்ன மறந்துட்டு. ராதா பிரகாஷ் பேர சமாளிக்கும். இவளை கொண்டு போய் பூக்க. ஹலோ சாரதா, மூர்த்தி கொலை பண்ண குத்தத்துக்காக ராமுவ போலீசார் புடிச்சிட்டு போறாங்க. ராமுவா? ரவியோட உண்மையான பேர் ராமுதா. அண்ணா அதை விட பயங்கரமான விஷயம் எல்லாம் இங்க நடந்திருக்கு. ராதாவை எங்க முதலாளி பலவந்தமா கடத்திக்கிட்டு வந்து கெடுக்க முயற்சி பண்றேன். ஐயோ
சரி சரி நீ போன வச்சிரு அங்கே இரு பிரகாஷ் தான் மூர்த்தியா ஆமாப்பா அவன் தான் ராதாவை கடத்திட்டு போயிருக்கான் ராதா கிட்ட மூர்த்தி பேசுறத சாரதா கிட்ட அழுது எனக்கு போன் பண்ணிச்சு இப்ப என்ன செய்யறது பேசாம எல்லா விஷயத்தையும் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடலாம் வேண்டாம் நாம போலீஸுக்கு சொன்னது மூர்த்தி தெரிஞ்சா தங்கச்சியோட உயிருக்கே ஆபத்து உண்டாக்கிடுவோம் நேரமாச்சு புறப்படுங்க நான் போயிட்டு வரேன் போயிட்டு வா நீ மனசு வச்சே சோளையா 10 லட்சத்துக்கு மேல அவங்க கிட்ட தட்டிடலாம் நான் என்ன செய்யணும் சாரதா பாஸ் உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய காத்து இருக்கிறேன் வரவங்களே நீ உன்னுடைய அழகு கடிமையாக்கணும் அவங்க உங்ககிட்ட மயங்கிட்டு இருக்க நேரத்துல நான் என்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறேன் ஓகே பாஸ் அப்ப நான் வரட்டுமா அதுக்குள்ளாரியா காரியம் முதல்ல காதல் பின்னால குட் வெரி குட் உலகத்துல இவரால மொழி பிரச்சனையே கிடையாது எந்தெந்த நாட்டுல கார வச்சிருக்காரோ அந்தந்த நாட்டு பாஷையெல்லாம் இவருக்கு அத்துபடி உங்க ஆளு பாஷையை மட்டும்தான் மாத்தி பேசுவார் எங்க பாஸ் அவதாரத்தையே மாத்திக்கிறார் இது இவருக்கு தசாவதாரம் பஞ்சாபுல ஜோகிந்தர் சிங் பெங்கால கோகுல் சட்டர்ஜி கேரளாவில குட்டப்பன் சிங்கப்பூரத்துல பிசினஸ் கோலால பிசினஸ் விஷயம் பேசலாம்னு சொல்றாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சிறு நடனம் ரவி விட்ட போறியா ரவி விட்ட போறியா கோலேலா கோலேலா ஓகே ஓகே
கல்கத்தாவில் நடந்தது ஒன்று ஊரெங்கும் பேர் பெற்ற திருடன் பிடிபட்டான் திருடன் பிடிபட்டான் வெள்ளிக்கிழமை ராத்திரி நேரம் கல்கத்தாவில் நடந்தது ஒன்று ஊரெங்கும் பேர் பெற்ற திருடன் பிடிபட்டான் திருடன் பிடிபட்டான் ராதா
வாங்க இன்ஸ்பெக்டர், நல்ல சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்துறீங்க. இவன் தான் நீங்க தேடிட்டு வந்த கொலகார ராம். பிரகாஷ், ஒரு உண்மையை எந்த முட்டாள் வேணாலும் சொல்லிடலாம், ஆனா ஒரு பொய்ய பிற நம்பபடியா சொல்றதா இருந்தா அதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும். அப்போ நீ கொலகாரம் இல்லைன்னு சொல்றியா? நான் தான் கொலகாரன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து நான் கொலை செய்தது நீ பாத்தியா? ராமோ, நீ ஒரு குற்றவாளிங்கிறத மறந்துட்டு குறுக்கு விசாரணை பண்றியா? இன்ஸ்பெக்டர், சட்டத்துக்கு காதலுக்கே தவிர கண் இல்லை. அதை சாதகமாக்கிக்கிட்டு எத்தனையோ குற்றவாளிகள் உங்க பிடியில இருந்து தப்பி சமுதாயத்துல பெரிய மனுஷங்கிற போர்வையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு போலிய உங்களுக்கு காட்டி கொடுக்கிறதுக்காக தான் நான் இப்ப பேசுறேன். இன்ஸ்பெக்டர், இவ எதையோ சொல்லி தப்பிக்க பாக்குறேன். இன்ஸ்பெக்டர், நான் கொலை செய்தேங்கிறத மறுக்கிறேன், ஆனா என்னால சுடப்பட்டது மூர்த்தி இல்ல, வேற யார்? பிரகாஷ். என்ன? ஆமா, பிரகாஷ தான் நான் சுட்டேன். பிரகாஷ் அந்த இடத்துல செத்து போயிட்டான். இவன் யாரோ போலி, பிரகாஷ் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து நம்மளை நான் ஏமாத்துறான். புது கதை விடுறான். இன்ஸ்பெக்டர், இவனை நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் பிரயோஜனம் இல்ல, நேர பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கொண்டு போங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி என்ன? நான் ஏமாந்துருந்தா என்ன பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருப்பியே? இன்ஸ்பெக்டர், நான் சொல்றத நம்ப வேண்டாம். இவன் யார்? இவன் பேரன்னா, சொந்த ஊரது, தாய் தகப்பன் பேரன்னா. நீங்களுக்கு எழுந்து பதில் சொல்லட்டும். உண்மைக்கு வாய் இருந்தா உலகத்துல பொய் வாழ முடியாது. உண்மை பேசுது, பொய் முழிக்குது பாருங்க. இவன் கேரளத்து கொள்ளக்காரன் குட்டப்பன். அது மட்டும் இல்ல, பஞ்சாபுல ஜோகிந்தர் சிங், சிங்கப்புரத்துல மூர்த்தி. நில்லுங்க, அதாவது அசைஞ்சீங்க, இந்த பொண்ணுடைய உயிர் பறி போயிடும். ரதா நெருங்கின சுட்டுடுவேன். அண்ணா, அண்ணா, ஐயா, இந்த ரெண்டு பேர்ல யார் என் தங்கச்சி? இதுதான்ப்பா நீ தேடி வந்த ராதா. ராதா, நான் உன்ன தேடாத இடமே கிடையாதும்மா. அம்மா, இவ்வளவு நாளா என்ன விட்டுட்டு எங்கம்மா இருந்தேன்? அண்ணா, நான் இந்த பாவி கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஆத்துல குதிச்சேன்னா அப்ப என் மண்டல பலமா அடிபட்டு இருந்தாரு. நான் உங்க அண்ணனை காட்டுறேன் சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்தாருண்ணா. ஐயா, ஐயா ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அப்படின்னு அந்த ராதா? அதுவும் ஓன் தங்கதாப்பா. ஆமாப்பா, இந்த ராதாவோட ஒட்டி பிறந்த லட்சப்பிரதி. என் மனைவிய பிரசவத்துக்காக கேட்டிருந்த அதே ஆஸ்பத்திரியில உங்க அம்மாவுக்கு ரெட்ட குழந்தை பிறந்தது. ஆனா என் மனைவிக்கு குழந்தை இறந்தே பிறந்தது. மயக்கமாக்கிறதைய மனைவி இந்த செய்தி தெரிய வேண்டாங்கிறதுக்காகத்தான் உன்னை பெற்றவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு குழந்தைய நான் வாங்கிட்டேன். அது இன்னைய வரைக்கும் என் உயிரா நினைச்சு வளர்த்து எங்கே எங்கிட்டு இருந்து அவளை நீ பிரிச்சிடுவியோங்கிற பயத்துலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறந்து வார்த்தைகளை என்னால மறைக்க முடிஞ்சது. ஆனா ரத்த பாதத்தை தடுக்க முடியல. தன்னை மறியாம ராதா உன் மேல அளவு கிடந்த பாதத்தை வச்சுட்டான். உண்மையை உங்ககிட்ட சொல்லாததுக்காக என்னை மன்னிச்சிடுப்பான். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஒரு தங்கச்சியை தேடி வந்தேன், எனக்கு நீங்க ரெண்டு தங்கச்சியை கொடுத்துருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். கமா, எல்லாரையும் கொண்டு போங்க. என்ன பாஸ்? டோன்ட் வரி டாஸ். வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு. பெட்டர் லக் இன் நெக்ஸ்ட் ஜென். கமா. ராமு, இந்த பிள்ளைக்காரங்களை பிடிக்க நீங்க ரொம்ப உதவி செய்திருக்கீங்க. நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இப்படி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு மருமகனை பெற்றுக் கொடுங்க. அந்த தங்கச்சி கல்யாண ஏற்பாடு பண்ண வேண்டாம். முதல்ல ரெண்டு பேரும் கையெழுத்து. ஆச்சரியப்படாத, நான் ஒண்ணு மச்சா மாதிரி கைக்கு வழங்கு போட மாட்டேன். பஞ்சம் என்ன மச்சா? ஓஹோ, என்ன மச்சா? மச்சானா என்னண்ணா சமாச்சாரம்? அண்ணியோட அண்ணனுக்கு பேரண்ணா மச்சான் தானே? அவன் நிக்கிறாரு ராமு, அவருக்கு இவங்கதான். திடுக்கிடு திடுக்கிடு. அண்ணா